தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. பிரேசுவில் பிரியமானவர்களே, இன்று 9வது நாள் தேர்பவனி. இந்த திருவிழாவை, திருவிழா திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக நம்மிடம் வந்திருப்பவர் அருட்தந்தை ஜோசப் ராஜ். நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்தவர். அடிக்கடி நம்முடைய ஊருக்கு வந்து திருப்பலி நிறைவேற்றுவதும் சரி, ஜப ஆசீர்வாதங்களை நமக்கு பலமுறை பெற்றுத்தருவதற்காக பலமுறை இங்கே வந்திருக்கிறார். தந்தையை அழைத்த பொழுது உடனே வந்துடுறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய தோணிகளே வந்துடுறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஒப்புக்கொண்டு இன்று நம்மிடம் வந்திருக்கிறார். தந்தையை கரவொலி எழுப்பி நம்ம தீலே வரவேற்போம். தந்தை சொல்லிட்டு இருந்தார், சப்ஸ்கிரைபரு ஏறிட்டே போயிட்டுருக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ஒரு யூடியூப் மினிஸ்ட்ரியும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணி மென்மேலும் சிறக்கவும். இன்னும் நாளைக்கு ஒரு தியானம், காலை 10 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் தியானம் சுரண்டையில் வந்து நடத்துவதாக சொல்லியிருக்கிறார். அதனால் நிறைய பேர் இங்கேருந்து போவீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு திருவிழா இருந்தாலும் முடிச்சுட்டு விருப்பமுடையவர்கள் அந்த தியானத்திலையுமே பங்கு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தந்தையினுடைய இந்த பணி சிறக்கவும், மென்மேலும் அவர் பல ஆன்மாக்களை இறைவன் பாதத்தில் கூட்டி சேர்க்கின்ற இந்த பணியை திறம்பட செய்வதற்கு அவருக்கு தேவையான அருள் வரங்களை இறைவன் அவருக்கு கொடுக்க வேண்டுமாய் நாமும் திருப்பலிலே அவருக்காக மன்றாடுவோம். தூயமறை நிகழ்விலே தகுதியான உள்ளத்தோடு பங்கு பெற நம் குற்றம் குறைகளை எல்லாம் எண்ணி மனம் வருந்துவோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதோ இந்த திருவிழாவின் நாட்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். குறிப்பாக நமது ஊரிலிருந்து வெளியூரிலே வாக்கப்பட்டு போனவர்களாக இருக்கட்டும், அல்லது வாழ்வதற்காக சென்றவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே இந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த 9வது நாள், 10வது நாள் சனி ஞாயிற்றுக்கிழமை, ஏன் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கூட நம் ஊரோடு இணைந்தவர்கள், மண்ணோடு தொடர்புடையவர்கள், இந்த நாளை ஆவலோடு ஒரு ஆண்டு முழுவதும் காத்திருந்தோம். இந்த நாளில் நாம் எதை தேடுகிறோம்? உறவுகளை தேடி வந்திருக்கிற நமக்கு அது உண்மையாய் இருக்கிறதா? இதோ வாழ்விலே பணம் பொருள் எல்லாம் சம்பாதித்து விட்டு கரையேறி வந்து நிற்கிற பொழுது நமது கரங்களில் இருக்கிற அந்த உழைப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட உழைப்பாக இருக்கிறதா? நமது வீட்டிலே தங்கி இருந்து அது மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் உண்மையான ஒரு உற்சாகத்தையும் நமக்கு தருகிறதா? அடுத்த தலைமுறை வளர்ந்து வருகிற பொழுது அந்த தலைமுறை ஆசீர்வாதமான தலைமுறையாக வாழ்வதற்கு இதோ இந்த நம்முடைய வாழ்வு, கடந்த ஓராண்டு முழுவதுமான வாழ்வு நமக்கு ஒத்துழைத்திருக்கிறதா? பிரியமானவர்களே, எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஆண்டவருடைய ஆவியானவர். தூய ஆவியானவர் தாமே நம்மோடு தங்கி இருக்கிற பொழுது சீனாய் மலையில் இறங்கி வந்து அந்த பாலை வனத்தை ஆசீர்வாத பூமியாக மாற்றி 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஆனால் இணைச்சட்ட புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, ஆண்டவர் எங்களோடு இருந்த காரணத்தினால் எங்களது உடைகள் நைந்து போகவில்லை, எங்களுடைய காலணிகள் பாதங்கள் தேய்ந்து போகவில்லை. யோசித்து பாருங்க, ஆண்டவர் உடன் இருக்கின்ற பொழுது குறைவின்றி ஒரு பக்கெட்ல இருந்து அப்பம் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறது. வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது, ஆசீர்வதித்து கொடுத்தார், போ வச்சுக்க, எடுக்க எடுக்க குறையாத. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எல்லோரும் இந்த நேரத்தில் ஆவியானவருக்காக இந்த நாட்களை ஆசீர்வதித்து தர வேண்டும். கடந்த நாட்களுக்கு நன்றி சொல்வது போல வருகிற ஆண்டு முழுவதும் நம்முடைய ஒரு சொட்டு வியர்வையும் வீணாகக்கூடாது. நம்முடைய வாழ்வில் நாம் உழைக்கின்ற உழைப்புகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து நெறிப்படுத்தி தர வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கனவுகள், இதோ எதிர்காலம் குறித்த நம்முடைய தலைமுறையினுடைய வாழ்வு சிறந்திருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே அமைதியும் சமாதானமும் நிலைத்திருக்க வேண்டும். நல்ல ஆரோக்கியம், மருத்துவமனை காணாத ஒரு வாழ்வு வருகிற ஆண்டு முழுவதும் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய கால்நடைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய அன்றாட தொழில் முயற்சிகளில் ஆண்டவருடன் இருக்க வேண்டும்.
நீ இடம்போ வலம்போ என்று அவரது குரல் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த குரலின்படி நாம் செல்ல வேண்டும். அதற்காக ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. அப்படியே கண்களை மூடி நம்முடைய இதயத்திற்குள்ளே பார்ப்போம், அங்கே யார் இருந்து வழி நடத்துகிறார்? ஆவியானவரா? தூய் ஆவியானவர் உள்ளே இறங்கி வந்தால், இதோ ஆவியானவர் அக்னியாய் அபிஷேக மலையாய் ஆசீர்வாதத்தின் தெய்வமாய் இறங்கி வருகிற பொழுது இதோ நிறைந்த அன்பு, நிறைந்த அன்பு நமக்கு அப்படியே கிடைக்கிறது. அன்பருடைய அன்பு குழந்தைகளை அப்படியே நாம் ஜெபிப்போம். தம்பி சி மேஜர் பிடிங்க, சவுண்டா பிடிங்க. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த இசை நமக்கு ஒரு உதவி. இதோ ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி கூப்பிடுங்க. என் அன்பு தெய்வமே, இயேசுவே ஆராதனைக்குரியவரே, இயேசுவே வணக்கத்திற்குரியவரே, தூய் ஆவியை நிறைவாக தந்தவரே, இறுதி நாட்களில் உமது சீடர்களை நோக்கி சொன்னீரே, இதோ நான் விண்ணக தந்தையை நோக்கி போகிறேன். அப்படி போகிற பொழுது உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக தூய் ஆவியானவராம் துணையாளரை அனுப்பி வைப்பேன். அவர் வருவார், அவர் வந்து உங்களுக்கு வாழ வழிகாட்டுவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை பெரிதாய் செய்ய வேண்டும், எதை குறைவாய் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுத்தருவார், வழிகாட்டுவார் என்று சொன்னீரே. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உடைய அன்பு பிள்ளைகள் இதோ நம்பிக்கையோடு, நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறோம். அப்படியே கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, என் எங்கள் தற்புகப்பனே, தூய் ஆவியை தந்தவரே, வாழ வழிகாட்டுகிறவரே, இதோ உடைய பிள்ளைகள் எங்களையே உமது பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம், இந்த ஊர் முழுவதையும் ஒப்புக்கொடுக்கிறோம். எப்போது வரும் என்று காத்து கிடந்த மக்களுக்கு நல்ல மழையை பொழிவித்து, இதோ நாடு நகரம் செழிப்பதற்கு தேவையான கல்வி ஆண்டு திறந்திருக்கிறதே, இந்த குழந்தைகளுக்கு தேவையான நல்ல கல்வி ஞானத்தை, உடல் உள்ள சுகத்தை, குடும்பங்களுக்கு தேவையான அமைதியை, குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை, இதோ நடந்து போகிற பொழுது இந்த வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை வழி நடத்துகிற தகப்பனாக இதோ நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, இதோ அமைதியற்ற குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கணவன் மனைவிக்கு இடையிலே, சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே, பல சமயத்திலே வாழ வழி இல்லாமல் திணறிக்கொண்டு, மகிழ்ச்சியும் சமாதானமும் இல்லாமல் திணறிக்கொண்டு இதோ உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு நிற்கிறார்கள். இந்த திருவிழா நாட்களில் கூட பெரிய சந்தோஷம் இல்லையே, இந்த திருவிழா நாட்களில் கூட எனக்கு அமைதி இல்லையே, ஏதோ இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேனே தகப்பனே, ஒரு நடைபிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. ஆசீர்வாதத்தின் தெய்வமே, இதோ உச்சி முதல் உள்ளங்கால் வரை உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்துகிறவரே, நலப்படுத்துகிறவரே, உம்முடைய அன்பு குழந்தைகளின் உள்ளத்தில் இருக்கிற கண்ணீரை கவலையை இந்த நாளிலே போக்கிவிடும். ஏதோ நீ என் அன்பு பிள்ளையாய் இருக்கிறாய், என் அன்பு மகனே மகளாய் இருக்கிறாய், நான் உன்னை தொடுகிறேன், உன்னை தொட்டு வளமையோடும் செழுமையோடும் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த அன்பு குழந்தைகளை வழி நடத்தும் தகப்பனே, திருமண காரியத்திற்காக காத்திருக்கிற குழந்தைகளுக்கு திருமண காரியத்தை தரும் தகப்பனே, குழந்தை பேற்றிற்காக காத்திருக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஆண்டிலே திருமணத்திலே குழந்தை வாய்ப்பையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கும் தகப்பனே, அன்பின் தெய்வமே, வயசான காலத்திலே இதோ தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் வளர்த்து விட்டு ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற காலத்தில் கூட இன்னும் கடினப்பட்டு உழைக்க வேண்டும் என்று இருக்கிற முதியவர்களை அல்ல தகப்பனே, மனதிலே நிம்மதி இல்லாமல் உழைத்து களைத்து எல்லோரையும் கரை சேர்த்து விட்டு, ஆனால் இதோ வலியிலும் வேதனையிலும் நிற்கிற வயதான பெரியவர்களை, நோய்பட்டு நிற்கிற முதியவர்களை இந்த நாளிலே தொடும் தகப்பனே. இந்த திருவிழாவின் பரிசாக உம்முடைய அன்பு குழந்தைகளுக்கு, என் வீட்டிலே என்னை யாரும் நம்ப மறுக்கிறார்களே, இதோ தகப்பனே நான் உண்மையுள்ள பிள்ளையாய் இருக்கிறேன், உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறேன், ஆனாலும் கூட இதோ என்னை சுற்றி இருப்பவர்கள் ஏளனத்தினால் என்னை கேவலப்படுத்துகிறார்களே, அவமானப்பட்டு தலைகுனிந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை பாரும் தகப்பனே. இந்த நாளிலே என் அன்பு குழந்தாய், என் அன்பு மகனே மகளே, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடு, நான் உன்னோடு இருக்கிறேன், என் ஆவியானவரை உனக்கு அனுப்புகிறேன், என்னுடைய ஆவியானவரை உனக்கு தருகிறேன், என்னுடைய ஆவியானவர் இதோ உன்னோடு உன் வீட்டிற்கு வருகிறார், உன்னை சுற்றி வாழுகிற தீமை ஓடி போகும்,
உன் வீட்டில் இருக்கிற இருள் காணாமல் போகும். நானே அங்கு விளக்காய் வெளிச்சமாய் வந்திருக்கிறேன். உன் வீட்டின் விளக்கு தண்டின் மீது இருக்கிற வெளிச்சம் நானே என்று வாக்கு கொடும். உன் வீட்டில் விளக்கு தண்டின் மீது இருக்கிற வெளிச்சம் நானே என்று வாக்கு கொடும். நல்ல தகப்பனே, இந்த திருநாள் பரிசு ஆசீர்வாதத்தின் பரிசாக இருக்க வேண்டாம். இந்த திருநாளில் நம்முடைய அன்பு பிள்ளைகளின் கண்ணீரை காணிக்கையாக ஏற்றுக்கொள்ள, கடின உழைப்புகளை காணிக்கையாக ஏற்றுக்கொள்ள, இன்ப துன்பங்களை எல்லாம் காணிக்கையாக ஏற்றுக்கொள்ள, புதிய வாழ்வை கொடோ, புதிய வாழ்வை கொடோ, புதிய ஆசீர்வாதத்தை கொடோ, புதிய வல்லமையை தாரோம். உம்முடைய தூய் ஆவியானவரால் நிரப்பி எங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் நீர் கழுவி போக்கும் தகப்பனே, ஆமேன். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே ஆசீர்வாதத்தின் தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியாய் வாழ்வதற்கு உம்முடைய பிள்ளைகள் தயாராக இருக்கிறார்கள். பாவங்களையும் குறைகளையும் மன்னித்து ஆசீர்வதிப்பீராக, ஆமேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த திருப்பலியில் நம்மை இதயம் திறந்து வைத்திருக்கிறோம். ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க தயாராக இருக்கிறோம். ஆகவே நமது குற்றம் குறைகளுக்காக நம்முடைய பாத்திரத்தை உள்ளே பாத்திரம் தூய்மையாக இருந்தால் எந்த தீங்கும் அங்கே தங்காது என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய இதய பாத்திரத்தை, உள்ளம் என்கின்ற பாத்திரத்தை, ஆவிக்குரிய ஆன்மாவை ஆண்டவர் தூய்மைப்படுத்தும் பொருட்டு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாபியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியாக புனிதவரையாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள பல்ல கடவுள் நம்மை இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக, ஆமேன். இறைவனின் திருச்செம்மறியே தந்தையின்
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, விண்ணக கொடைகளின் காரணராக நீர் இருக்கின்றீர். அலாசிஸின் வாழ்வில் வியத்தகு மாசின்மையும் தவமும் இணைந்திருக்க செய்தீரேன். அவருடைய மாசின்மையை நாங்கள் பின்பற்ற தவறினாலும், அவரது தவத்தையேனும் பின்பற்ற அவருடைய பேரு பலன்களாலும் பரிந்துரையாலும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மொழுது யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகியதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமீன். அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார். குறிப்பேடு 2 வாசகம், அதிகாரம் 24, திருவசனங்கள் 17-25 முடிய. யோயாதா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர், ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவதேன், அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எரிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்று அழித்தனர். கொள்ளை பொருட்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிகச்சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோயாதாவின் மகனின் இரத்தப்பழியின் பொருட்டு அவரது படுக்கையிலே அவரை கொன்றனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் ஏடயமும் ஆவார்.
செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நற்செய்தி அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 1-7. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளி வேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள் அறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல்தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொள்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு
அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்ற பின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள், ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இரண்டு காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள். சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, காவலாக்குறிச்சி தூய ஞானப்பிரகாசையாருடைய ஆண்டு பெருவிழாவை சிறப்பான முறையிலே அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த நாளில் இந்த திருவிழா முடித்து சப்பரப்பவனி நமக்கு வர இருக்கிறது. நம்முடைய வீடுகளுக்கு இந்த புனிதரை அழைத்து சென்று நாங்கள் இந்த வீட்டில்தான் குடியிருக்கிறோம், இதுதான் எங்கள் உறவுகள், இதுதான் எங்கள் வீதிகள், இதுவோ இதுதான் எங்களுடைய பக்கத்து அண்டை அயலார், இதோ இந்த பகுதியில்தான் எங்களுடைய வாழ்வாதாரம் பெருகி கொண்டிருக்கிறது, எங்கள் குழந்தைகளுடைய கல்வி வாழ்க்கை அனைத்தும் இந்த பகுதியில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆலயத்தை சுற்றி நாங்கள் இப்படியெல்லாம் வசித்து கொண்டிருக்கிறோம் என்று வீட்டிற்கு வந்த ஒரு உறவினரை ஒரு குழந்தை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டை காட்டுவது போல ஒரு ஆனந்தமான ஒரு நிகழ்வை நாம் சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்படி கொண்டாடுவதற்கான ஒரு அழைப்பை வருகிற பொழுதே இதோ அங்கே நிறுத்தி மேலதாளத்தோடு, இதோ இந்த தந்தையர்கள் தான் எங்களை வழி நடத்துகிறவர்கள், இவர்களுடைய வார்த்தையை கேட்டுதான் எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ளுகிறோம் என்று எல்லோருக்குமாக அறிவித்து சுற்றிலும் எல்லா மக்களும் என்று அருமையாக வணக்கம் சொன்னார்கள். நம்மை வேடிக்கை பார்த்தார்கள். ஓ, இதுதான் ஆலயத்தில் இன்றைக்கு திருப்பலி நிறைவேற்றப் போகிற தந்தையா என்று. ஒருவேளை நான் நல்லா பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அவங்ககிட்ட சண்டை போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க? அந்த முடியை வச்சுக்கிட்டு கண்ணாடி போட்டு போன ஆள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த ஆளுக்கு இந்த முடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இது என்ன இப்படி அப்படின்னு. அடுத்து நான் போகும்போது நல்ல வேலை காரில் வருவேன், ஒரு வேளை நடந்து போகிறேன்னு வச்சுக்கோங்க, சாமி நில்லுங்க ஏசுநாதர் மாதிரி போனீங்க இப்படி விவரம் சொன்னீங்க, ஆனால் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சாமியாருக்கே இந்த நிலமனா, ஞானப்பிரகாசியாருக்கு என்ன நிலமனு நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா சப்பரம் அது வாட்டுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சுற்றி அவரை கூட்டு வருவோங்களா? அப்படி வரும்போது அன்பருடைய அன்பு பிள்ளைகளை, இந்த சப்பரப்பவனி என்பது சும்மா ஒரு வேடிக்கைக்கு கூட்டு போனோம், அல்லது நம்ம வீட்டில் ஒரு காணிக்கையை வச்சோம், காணிக்கையில் கொடுத்த உப்பையும் மிளகையும் கொண்டு போய் வீட்டில் வச்சோம், அதனால் வீடு நல்லா விருச்சமாக விளங்கிச்சு அப்படிங்கிறது மட்டுமில்லை, இதிலே ஒரு ஆழமான ஒரு சூட்சமம் அடங்கி இருக்கிறது. இந்த தேர் பவனி என்பது அக்காலத்திலே ராஜாக்கள் இந்த மக்கள் வாழுகிற பகுதியை பார்வையிடுவதற்காக வருவார்கள். அப்படி வருகிற பொழுது மக்கள் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுவார்கள், அதே போல் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் சிக்கல் இருந்தாலும் பகிர்ந்து கொள்வார்கள். அதே போல் அந்த பகுதியில் எல்லாம் செழுமையாய் நலத்தோடு இருக்கிறதா என்பதை அந்த ராஜா கவனித்துக் கொள்வார். அதுபோல தூய நம்முடைய இந்த ஞானப்பிரகாசியார் அலாசிஸ் கொன்சாகா இந்த நாளிலே நம்முடைய வீதிகளிலே வலம் வந்து, நான் உங்களுடைய அன்பு தெய்வமாய் வழிகாட்டுகிறவராய் இருந்தேனே, நான் காட்டிய வழியில் உங்களுடைய வீடு நடந்ததா, அதனால் குடும்பத்தில் அமைதி இருக்கிறதா, சமாதானம் இருக்கிறதா, கணவன் மனைவிக்கு உள்ளே ஒற்றுமை இருக்கிறதா, பெற்றோர் பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து கட்டுப்பட்டு நடக்கிறார்களா, இதோ சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே அருமையான வாழ்க்கை முறை இருக்கிறதா, அண்டை அயலாரோடு நல்ல அன்பிலும் அருளிலும் இரக்கத்திலும் நீதியிலும் வாழ்கிறீர்களா என்பதையெல்லாம் அவர் நலம் விசாரித்து நமக்கான அருளையும் நமக்கான ஆசீரையும் நாம் ஆமையா விசாரித்து பாருங்கள், இதோ நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ்ந்தேன் என்று நெஞ்சு நிமித்தி நம்முடைய வீட்டில் காணிக்கையை வைக்கிற பொழுது அவர் அப்படியே விண்ணகத்திலிருந்து எல்லா கொடைகளையும் ஆசீரையும் நமக்கு தருகிறார். அதனால் இது சிறப்பான ஒரு திருவிழா, சிறப்பான நாளில் இருக்கிறோம். அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நான் அவங்க கூட உறவாக தான் இருக்கேன், ஏமா ஞானப்பிரகாஷ் சார் வீட்டுக்கு வரும்போது என்னை பற்றி 4 வார்த்தை நல்லா சொல்லு அப்படின்னு சொல்லி திருவிழா வாழ்த்த சொல்லிடலாமா?
பக்கத்தில் சொல்லிருங்க, கையை கொடுங்க, கையை கொடுத்து திருவிழா வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சிருங்க. சாமி உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்கள் சாமி. ஆமாம், திருவிழா நல் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க, சந்தோஷமாக நல்லபடியாக சொல்லி முடிங்க. வெரி குட். ஆ, சில பேர்லாம் இப்போவே விவரம் சொல்லியாச்சு, நாளைக்கு உங்கள் என் வீட்டு பிரியாணி உனக்கு தரேன், நீ அதெல்லாம் விவரமாக சொல்லி வச்சிருந்த அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான், ஏதோ நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியம், கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது நல்லது தானே. கொடுக்கல் வாங்கல் இருந்தால் தானே உறவு வளரும், வாழ்க்கை சிறக்கும், மகிழ்வு எல்லாமே அதற்குரிய காரியங்கள். அதனால் திருவிழா சந்தோஷத்தை நல்லா உற்சாகமாக கைத்தட்டிக்கலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அதாவது இப்போ அந்தோணியாரை பற்றி பிரசங்கம் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாது. ஏன், அந்தோணியார் பல புதுமைகள் செய்தார். எந்த ஊர் கோயிலுக்கு போனாலும் அந்தோணியாரை பற்றி யாராவது ரெண்டு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. மாதாவை பற்றி பிரசங்கம் வைக்கணும்னாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் மாதாவை பற்றி எப்படியாவது நாலு பிரசங்கம் நம்ம கேட்டிருப்போம் சின்ன வயசுலேருந்தே. அதே மாதிரி சூசையப்பராக இருக்கட்டும், சவேரியாராக இருக்கட்டும், நம்ம பக்கத்தில் சவேரியார் கோயிலெலாம் நிறையா, அதனால் எல்லா புனிதர்களை பற்றியும் நம்ம தேவைக்கு பிரசங்கம் வச்சுருப்போம். ஞானப்பிரகாசியாரை பற்றி வைக்கணும்னா, ஏன்னா கோவில்கள் ரொம்ப கம்மி, ஆனால் நான் துணிச்சலாக பேசலாம். ஏன் பேசலாம்னா, கடந்த 5 ஆண்டுகளாக சங்கர் நகர் பங்கில் இருந்தனா, சங்கர் நகர் பங்கில் நாஞ்சாங்குளம்ங்கிற ஊரில் நமக்கு அலாயசிஸ் கொன்சாகா என்று சொல்லப்படுகிற இந்த ஞானப்பிரகாசியார் தான். அதனால் அவரை ஏற்கனவே எங்களுக்கு ரொம்ப அறிமுகம், பழக்கம், நாங்களாம் நெருங்கிய நண்பர்கள். அதனால் அவரை பற்றி நான் அவங்களும் உங்களோடு சில காரியங்களை மகிழ்ச்சியோடும் உரிமையோடும் சந்தோஷத்தோடும் அறிவித்துக் கொள்கிறேன். அன்றருடைய அன்பு குழந்தைகளை, மீண்டும் உங்களுக்கு தெரிந்திருக்கும், மற்ற ஊர்களுக்கு வேணால் சொல்லலாம், உங்களுக்கு ஏற்கனவே ஞானப்பிரகாசியாரை பற்றி நன்றாகவே தெரிந்திருக்கும். அந்த அலாய்சியூஸ்ங்கிறது ஏன் ஞானப்பிரகாசியார்னு தமிழில் சொல்கிறாங்க, அது என்ன அலாய்சியூஸ், அது என்ன அலாய்சியூஸ், அலாய்சியூஸ் தானே, அலாய்சியூஸா ஞானப்பிரகாசியாரா? ஆ, வெளி அடிச்சாச்சு டம்மு. அலாய்சியூஸா ஞானப்பிரகாசியாரா? அலாய்சியூஸா ஞானப்பிரகாசியாரா? ரெண்டு ஒன்று தானா? எப்படி ஒன்று? இல்லை ஏதாவது இதுக்கு ஒரு விளக்கம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா நம்ம ஊர் கோயில், நம்ம புனிதர். எதுனால அலாசியூஸுங்கிறது ஞான பிரகாசம்ங்கிறது ஒன்று. இப்போ ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்லுறேன், மனசில் வச்சுக்கோங்கண்ணே. ஒன்று, இந்த கடிதமெல்லாம் இருக்குல்ல, பிலிப்பியருக்கு எழுதின கடிதம், கலாத்தியருக்கு எழுதின கடிதம், இந்த பிலிப்பியருக்கு கலாத்தியருக்கு எழுதின கடிதத்தெல்லாம் யார் எழுதுனா, யார் எழுதுனா சாமி? நிச்சயமாக எனக்கு தெரியாது சாமி, யாராவது இருந்தால் நான் விசாரித்து வந்து சொல்கிறேன் அப்படின்லாம். தூய பவுல் கலாத்தியருக்கு எழுதின திருமுகம்னு சொல்கிறோமா, அவருடைய பேர் பவுலா சவுலா? பவுலா சவுலா? பவுலா வேறு, சவுல் யார்? ஆ, சவுல் பவுலா மாறிட்டாரா? எண்ணெயிலிருந்து மாறினார். எதனால் சவுல் பவுலாக மாறுகிறார்? பிரியமானவர்களே, அக்காலத்திலே இரண்டு பெயர்கள் வைக்கப்படும். இந்த சவுல் என்று சொல்வது இந்த எபிரேய குலத்தை சார்ந்தவர், அதனால் எபிரேய மொழியில் சவுல் என்று சொல்லப்படுகிறது. அதுவே அவர் ரோமை மக்களுக்கு கிரேக்க மொழிக்கு மாறுகிற பொழுது பவுல் என்று சொல்லுகிறார். ரைட் தானுங்களா? அப்ப சவுல் என்பது எபிரேய மொழினா, பவுல் என்பது கிரேக்க மொழி, மொழி மாற்றம். அதே போல இப்ப என் பேர் வந்து ஜோசப் ராஜன் அப்படிதானா? ஜோசப்ங்கிற பேருக்கு வேற என்னெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பேர் இருக்கு? சூசையப்பர்னு சொல்றோமா, வளனார்னு சொல்றோமா? ஏன் வளனார், சூசையப்பர், ஜோசப், மூணு பேர் எப்படி ஒன்று? மூணு மூணு பேர் தானே, ஆனால் மூணு ஒன்று தானே? ஏன் மூணு ஒன்று, ஏன் மூணு அல்லது வேற வேற பேர்? இது இங்கிலீஷில் ஜோசப்னு சொல்றோம், அவ்வளோதான். தமிழில் பழைய தமிழ் சூசை அப்படின்னு வைத்திருந்தார்கள், அதை நல்ல மொழி பெயர்த்தா வளனார் அப்படின்னு தூய தமிழ்னு வளனார்னு வச்சுருக்காங்க. இவ்வளோதான் வித்தியாசம், மொழி வித்தியாசம். அதுபோல இந்த அலாய்சியூஸ் என்று சொல்லப்படுவது லூசி என்றால் வெளிச்சம். எனவே இந்த அலாய்சியூஸ் என்கின்ற பெயர் லத்தீன் பெயர். இந்த அலாய்சியூஸ் கொன்சாகா என்பது குடும்ப பெயர், கொன்சாகா என்பது குடும்ப பெயர். அந்த குடும்ப பெயர், அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் இந்த அலாய்சியூ. அவருடைய தாய் தந்தையர் அவருக்கு வைத்தது லத்தீன் மொழியில் வைக்கல, வழக்கமான அப்போது நடைமுறையில் இருந்த ரோமையர்கள் பேசிய கிரேக்க மொழியில் தான் பெயர் வைத்திருந்தார்கள். அது என்ன மொழி, அது என்ன பெயர், அவருடைய பிறந்த பொழுது அவர்களுக்கு வைத்த பெயர் என்ன பெயர்? லூயிகி. என்ன பெயர்? லூயிகி, லூயிகி அப்படின்னு தான் அவருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர். இவரோ இந்த
அன்பினால் தூண்டப்பட்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக, இயேசுவை அறிவதற்காக எப்போது லத்தீன் மொழியை கற்றுக்கொண்டாரோ அப்போதிலிருந்து தன்னை அலாயிசியூஸ் என்று அழைத்தார். புரிஞ்சுச்சா? இப்போ உடனே பரிச்சு வைக்கணுமா இல்லை அடுத்த வருஷம் வரும்போது பரிச்சு வச்சுக்கலாமா? உடனே வச்சுக்கலாமா? சரி, இந்த பெயர் மாற்றத்திற்கு காரணம் மொழி மாற்றம். எல்லாம் சொல்லுங்க, பெயர் மாற்றத்திற்கு காரணம் மொழி மாற்றம். சொல்லுங்க, அஞ்சு தடவை சொல்லணும். அப்போ இப்படி மெதுவா சொன்னா, சத்தமா சொல்லுங்க. இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஞானம் பிரகாசமாய் இருக்க வேண்டும். லூசி என்றால் வெளிச்சம். ஆகவே அலாயிசி என்பதால் இதோ ஆல்பா ஒமேகா என்று சொல்லப்படுகிற ஆசீர்வாதத்தை ஞான பிரகாசமாய் அவருக்கு கிடைக்கிறது. ரைட்டா? ரைட். பிரியமானவர்களே, மொத்தம் எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தார்? 28. அன்னைக்கு சத்தமாக சொல்லணும்ல, எனக்கு மைக் இருக்குது, உங்களுக்கு மைக்கு கொடுக்கலாம். இல்லை, ஆளுக்கு ஒரு மைக் வேணால் தரேன், பிடிச்சிக்கோங்க. நீங்கள் மெதுவாக பேசினா போதும். மைக்கில் பேசுகிறேன், நானே சத்தம் போட்டு முக்கி முக்கி பேசுகிறேன், சும்மா பேசுகிறேன். நீங்கள் மெதுவாக பேசுகிறேன் கேட்குமா? எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தார்? ஏசுநாதர் எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தார்? ஏசுநாதர் எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தார்? சத்தமாக சொல்லுங்க. 33? அதானே, 33. ரைட். அப்போ அந்தோனியார் எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தார்? சரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 36 வச்சுக்கோங்க. சவேரியார் எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தார்? 46. இவங்க யாருமே 50 தாண்டலை. யாருமே எத்தனையோ தாண்டலை? 50 தாண்டலை. பிரியமானவர்களே, நான் இந்த இவர் அலாயிசியூஸ் கொன்சாகாவை பற்றி தியானிக்கிற பொழுது அல்லது வாசிக்கிற பொழுது அல்லது யோசிக்கிற பொழுதெல்லாம் எனக்கு வரும் என்ன வரும் என்றால், எப்படி இப்படி சின்ன வயது, 23 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வாழ்ந்து அனுபவித்த வயசா? இளம் வயது, சிறு வயது. ஆனால் அவர் பிறந்த வருஷம் எத்தனை? 1568. வெரி குட். கொஞ்சம் ஆட்கள் கவனிச்சு ஏற்கனவே குறித்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்லணும். 1568 எல்லாரத்தோட சொல்லுங்க. அடுத்த வருஷம் மறந்துடக்கூடாது, அதுக்கு அடுத்த வருஷமும் மறந்துடக்கூடாது, எப்போ மறக்கக்கூடாது. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் பிறந்து 500 ஆயிடுச்சு, ஆனால் இன்றும் உயிர் வாழ்கிறார். ஆனால் இந்த உடலோடு இந்த பூமியில் வாழ்ந்தாரு, அது 23 ஒரு வயசனுக்கு. ஆயுள் என்பது இந்த உடல் சார்ந்தது அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம் மட்டுமல்ல, உலக வரலாறும் இதைத்தான் சொல்லுகிறது. நாட்டுக்காக தியாகம் செய்தவர்கள், போர் புரிந்தவர்கள், இந்த நாட்டு மக்களை காப்பதற்காக இளம் வயதிலேயே தன்னுடைய உயிரை கொடுத்தவர்களை வரலாற்றின் பக்கங்களும் நினைவு கூர்கிறது. விஞ்ஞானத்திற்காக உயிரை கொடுத்தவர்களை விஞ்ஞான வரலாறு நினைவு கூறுகிறது. கலைக்காக உயிரை கொடுத்தவர்களை கலையின் வரலாறு நினைவு கூறுகிறது. இவ்வாறாக ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தான் என்பது விஷயமே கிடையாது. அவன் இன்றும் மறக்கப்படாமல் வரலாற்றின் பக்கங்களில் பெயர் பொதிக்கப்பட்டு இருக்கிறானா, அல்லது மண்ணோடு மண்ணாய், சாம்பலோடு சாம்பலாய், புழுதியோடு புழுதியாய், அவன் இருந்த இடமும் தெரியாமல் தடமும் தெரியாமல் காணாமல் போனானா என்பதுதான் முக்கியம். இதை நம்முடைய விசுவாசம், கிறிஸ்தவ விசுவாசம் அல்லது புனிதர்கள் மட்டும் சொல்லலை, எல்லாரும் சொல்றாங்க. வரலாற்றின் பக்கங்களிலே இளம் வயதில் சாதனை செய்தவர்கள்னு நீங்க போய் கூகுள்ல தட்டுங்க, ஏ அப்பா வந்து குமி 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 குமின்னு குமிது. அன்பருடைய அன்பு குழந்தைகளே, எனவே ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, வயது என்பது உடல் சார்ந்தது அல்ல. வயது என்பது நீங்கள் எவ்வளவு தூரம் பயணப்பட்டிருக்கிறீர்கள், உங்களை எவ்வளவு தூரம் கரைத்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை எவ்வளவு தூரம் வளர்த்து எக்ஸ்போஸ் சொல்றான் வெளிக்கொண்டு வந்தீர்கள் என்பதுதான். ஒரு ஆள் இருக்கிறான், சபை உரையாளர் சொல்லுது, புத்தகம் சொல்லுது, அழகா சொல்லுது. ஒருத்தனுக்கு வயசு 150. எத்தனை வயசு? எத்தனை வயசு? 150. அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். ஆசைப்பட்ட உடனே என்ன செஞ்சான், தனக்கு நல்ல ஞானம் வேணும்னு கடவுள்கிட்ட கேட்டான். கடவுள் ஞானத்தை அள்ளி கொடுத்தாரு. உடனே அந்த ஞானத்தை வச்சு அவனுக்கு செல்வத்துக்கு மேல செல்வம் குமிஞ்சது, பொருளுக்கு மேல பொருள் குமிஞ்சது. பொருளும் செல்வமும் நிறைய குமிஞ்சதுனால என்ன பண்ணாம்னா, ஒரு நல்ல திராட்சை தோட்டம் போட்டான். திராட்சை தோட்டம் போட்டு அதுல எல்லா வகையான மரங்களையும் நட்டான்.
எல்லா வகையான பல மரங்களை நட்டான். இதில் வேலை செய்வதற்கு என்று விலைக்கு அடிமைகளை வாங்கினான். சொந்த வீட்டிலே பிறந்த அடிமைகளும் இருந்தார்கள். நிறைய பூ மரங்களை வைத்தான். தனக்கு மனத்திற்கு மனம், இன்பத்திற்கு இன்பம். அவன் சொல்றான், எனக்கு கண் பார்வைக்கு கிடைத்த எல்லாவற்றையும் கொடுத்தேன், போதை கொடுத்தேன், மது கொடுத்தேன், இதோ பல திருமணங்கள் செய்து கொண்டேன். நானோ எருசலேமில் அரசனாக இருந்தேன். 150 ஆண்டுகள் நான் வாழ்ந்தாலும், வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, கடைசியில் நான் அநாத பணமாக செத்து கிடந்தா, கடைசியில் என்னை தூக்கி புதைக்க ஆள் இல்லாமல் இருந்தா, என்னைய விட எத்தனை வருஷம் வாழ்ந்த, சத்தமா சத்தமா, எனக்கு முக்கியம் அந்த வருஷம் முக்கியம், எத்தனை வருஷம் வாழ்ந்த, 150 வருஷம் வாழ்ந்துட்டு இவ்வளவு செல்வம், இவ்வளவு செழிப்பு, இவ்வளவு மரம், இவ்வளவு மனைவி மக்கள், இவ்வளவு குழந்தைகள், இவ்வளவுன்னு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அனாதையா நான் செத்து கிடந்தா, என்னை விட யார் சிறந்தவங்களாம் தெரியுமா, இன்னும் பிறக்காம இருக்கு இல்லைங்களா ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்னை விட சிறந்ததான். எப்படி 150 வருஷம் நீ வாழ்ந்து இதெல்லாவற்றையும் செஞ்சு செமித்துட்டு கடைசியில் நீ ஒண்ணுமில்லாம அனாதையா, உன் தடமே தெரியாம, உன் பிள்ளைங்களும் உன்னை மறந்து, உன் உறவும் உன்னை மறந்து, சுத்தி இருக்கிற எல்லாம் உன்னைய குப்பைன்னு தூக்கி தூர போட்டு கிடந்தா, கருச்சிதைந்து பிறந்த பிண்டம் மேல்ங்கிறான், அந்த பிண்டத்தை விட இன்னும் மேலானது பிறக்காத குழந்தைங்கிறான். கரு கலைஞ்சி சும்மா பிறந்த உடனே செத்து கொண்டு போய் கல்லறையில் போடுறோம்ல, அவனுக்கும் இந்த 150 வருஷம் இப்படி எனக்கே 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 எனக்கேன்னு கூட்டி கூட்டி வாழ்ந்துட்டு செத்து போனவனுக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுது சபை உரையாளர் புத்தகம். அன்றுபடி அன்பு குழந்தைகளை அப்படி வச்சு வாசித்து பார்க்கிற பொழுது இந்த ஞானப்பிரகாசியாரை சிந்தித்து பாருங்கள். அவரது வாழ்வின் பயணம் 4 வயதில் தொடங்குகிறது. 4 வயதில் யாருக்காவது வாழ்க்கை பயணம் தொடங்குமானா, எல்லாருக்குமே தொடங்குது. நீங்க 4 வயது 5 வயது இருக்கிற பொழுது என்ன செய்தீர்கள் என்பது கேள்வி. நீங்கள் என்ன விளையாண்டீர்கள், எதை உங்கள் உள்ளத்தில் வைத்தீர்கள், எதன் மீது உங்கள் கவனம் இருந்தது. ஏனெனில் எல்லா பெற்றோரும் தன் பிள்ளைகளை எப்படியாவது பெரியால ஆக்கிரணும்னு நம்ம புஷ் பண்றோமா இல்லையா, வளர்க்கறதுக்கு முயற்சி பண்றோமா இல்லையா, எல 3 வயசு ஆயிடுது இந்தா அப்படின்னு அவனை அடிச்சு துவச்சி ஒரு யூனிஃபார்ம் போட்டு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் காய போடுறதுமா இல்லையா, பிள்ளைய எதுக்கு நாசமா போகணும், விளங்காம போகணும்னா, சே படிச்சு நல்லா இருக்கணும் சாமி, நான் தான் உருப்படாம போயிட்டேன், நான் அந்த தம்பி வந்து போட்டோ அடியா, எல்லாம் வா வந்து எடுத்துட்டு போயிரு, வா வா வா, ஆசைப்பட்டு வந்துட்டான் அவனே கெடுப்பானே, போட்டோ எடுத்துட்டியா தங்கம், உட்கார் தங்கம், வெக்கப்பட்டு போயிட்டானே அவன், தன்னை ஒரு அடையாளப்படுத்த விரும்பினான், தன்னை ஒரு நல்ல போட்டோகிராஃபரா, ஆனால் கூட்டத்துக்கு மத்தியில் வாடா வந்து போட்டாடுன்னு வெக்கப்பட்டு போயிட்டானே, இவன் தன் தொழிலில் எப்படி சிறப்பாகனு நான் யோசிக்க வேண்டியது இருக்கு. புரியுதா அவங்களுக்கு விஷயம், நம்ம என்ன சொல்ல வந்தோம்னு, சும்மா சொல்ல வரல, ஏன் அவன் தொழில் போட்டோ எடுக்கிறதுனா போஸ் கொடுத்தா சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகணுமா இல்லையா, அவன் விறுவிறுன்னு வைக்கப்பட்டு ஓட்டான், சரி தம்பி பூசை முடிஞ்சு உனக்கு நிறையா போஸ் தருவேன், நான் நிற்பேன், கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டோ எடுத்துக்கலாம்மா, எல்லாரும் நல்ல சேலை வேற கட்டியிருக்கீங்க, நானும் நல்லா உடுப்பு போட்டிருக்கேன், அதனால் எல்லா வீட்லையும் போட்டோ எடுத்து கொடுத்துடல தங்கம், உன் புண்ணியத்தில் எல்லா வீட்லையும் போட்டோ தங்கட்டும், ரைட். அன்றருடைய அன்பு குழந்தைகளே, ஒரு சின்ன காரியம்தான், எத்தனை வயதில் இது தொடங்குகிறது என்றால், 4 வயது 3 வயதிலேயே இந்த வாழ்க்கை முறை தொடங்கி விடுகிறது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, வாழ்வு என்பது பிறக்கின்ற பொழுதே தொடங்குகிறது. இன்னைக்கு ஒரு தாய், அந்த அம்மா கர்ப்பத்தில் அந்த குழந்தை இருக்கும்போது அதுக்கு தன்னை அறியாமல் ஒரு குழப்பம், அந்த குழந்தை எனக்கு நல்லா தெரியும், கோயில்னால் அப்படி வந்து சாமி கும்பிடும், கடவுளை அப்படி பக்தியாக கும்பிடும், எல்லா பூசைக்கும் முன்னால் வந்து பாவசங்கீர்த்தனம் பண்ணிடும், அவ்வளவு நல்ல அன்பான ஒரு கிறிஸ்தவ பெண்மணி. ஆனால் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது அதுக்கு தன்னை அறியாமலே ஒரு மனக்குழப்பம், குழந்தைய நல்லா பெத்தெடுத்துருவோமா இல்லையா, அதனால் அதுக்கு தற்கொலை எண்ணம் அதிகம். அப்போ வீட்டில் 2 தடவை கூப்பிட்டாங்க, எதுக்கு திரும்ப திரும்ப வீட்டை கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க, என்ன விவரம்னே, இந்த மாதிரி விவரம் சொல்லிச்சு. ஏ குழந்தை வயிற்றில் இருக்கும்போது சுகர் தன்னை அறியாமல் ஏறும், ப்ரெஷர் தன்னை அறியாமல் ஏறும், பெரிய ஆட்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒன்றாப்பா அப்படின்னு 10 பிள்ளை அதை வாட்டில் சத்தம் போடாமல் பெற்று போட்டு போன ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இது ஒரே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது முன்னாடி, ஃபாதர் எனக்கு சுகர் இப்படி ஆகிடுதான் ஃபாதர், எங்கள் தாத்தாவுக்கு சுகர் இருந்து என்ன ஆச்சு தெரியுமா ஃபாதர், ஏமா நானாக என்னலாமோ சொல்லி பார்த்துட்டேன், கவுன்சிலிங்கிற பேரில் 2 நாள் உட்கார்ந்து பேசி பார்த்துட்டேன், ஒன்றுமே ஒப்பேரில், நான் பிறகு சொன்னேன், இங்கே பார் நீ கடவுளை நம்பிய குழந்தை என்பது எனக்கு தெரியும், நீ எந்த அளவுக்கு கடவுளை நம்பிய குழந்தைனா, நீ பூசைக்கு ரெகுலராக வருவ, அவ்வளோ பக்தியாக ஜோம் பண்ணுவ, நீ ஆண்டவர் அப்படி இருக்கமா பிடிச்சிருப்ப, நீ முழங்கால் நின்று ஜோம் பண்ணுறதை பார்க்க, ஆமாம் ஃபாதர் இவ்வளோ நல்லா ஜோம் பண்ணி கடைசியில் எனக்கு பாருங்கள் ஃபாதர், எங்கே புருஷன் வெளிநாட்டில் இருக்கிறான், அவனுக்கு கடிதம் எழுதியாச்சு, நான் இறந்து போனால் கவலைப்படாதீர்கள்,
இந்த குழந்தை எப்படியாவது வளர்த்து விடுங்கள், என் அம்மா பார்த்து கொள்வார்கள், எனக்கு என்ன ஆகுமோ என்று தெரியவில்லை. நான் உட்கார்ந்து சொல்றேன், என்னடா இது என்ன, ஆனால் தெரியல, அது அழுகுது, நைட்டு தூக்கம் வர்றதில்ல, திடீர்னு முழிச்சா, ஐயோ அவ்வளவு பிரியமானவர்களே, வேற ஒண்ணுமே சொல்லல. திருப்பாடல் 91 திருப்பாடல் எடுத்து கையில கொடுத்து இங்க வாசி. எனக்காக இந்த திருப்பாடல் 91 மூணு முறை வாசினேன், மூணு தடவை வேகமா வாசுது. வேகமா வாசிட்டியா, இதென்ன ஓட்டப்பந்தயமா நடத்துறோம், நான் என்ன ஓட்டப்பந்தயத்துல அவனை நிப்பாட்டிருக்கேன், மெதுவா வாசி, மெதுவா வாசுது, ரெண்டு தடவை இப்படியா ஒரு மணி நேரம் ஆயிடுது. இங்க பார், இதை டெய்லி 50 தடவை வாசிக்கணும். எத்தனை தடவை வாசிக்கணும், எத்தனை தடவை வாசிக்கணும், எத்தனாவது திருப்பாடல், எத்தனாவது திருப்பாடல், ஒரு நாளைக்கு 50 தடவை, எத்தனை நாளைக்கு, டெய்லி 50 தடவை வாசிக்கணும். வாசிக்கும் போது இந்த வலது கையை எடுத்து வயிற்றுல வச்சுக்கிட்டு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த வசனத்தை ஃபுல்லா யாருக்காக சொல்ற, நீ உன் குழந்தைக்காக, நீ இப்படியே தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து அப்படியே சொல்லுன்னு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை போயிடுச்சு, எல்லா சிக்கலும் போயிடுது. ஏமா என்ன எப்படி வாத, என் கூடாரத்தை நெருங்காது ஃபாதர், வடப்பக்கம் 10,000 பேர் விழுந்தாலும் இடப்பக்கம் 40,000 பேர் விழுந்தாலும் எந்த தீங்கு என்னை தீண்டாது ஃபாதர், நான் நடந்து போகிற வாதையில், என் பிள்ளையோட நான் நடந்து போகிற வாதையில, சிங்கக்குட்டி படுத்து கிடந்தா என்ன, விரியன் பாம்பு கிடந்தா என்ன, நான் மிதிச்சு போயிடுவேன் ஃபாதர். அடப்பாவிகளா, இவ்வளவு காணும் ஓடி போச்சா, ரைட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ குழந்தையெல்லாம் பிறந்தது, ஊருக்கெல்லாம் போயிட்டாங்க, பிறகு ஞானஸ்தானம்லாம் கொடுத்துட்டாங்க. அன்று ஒரு நாள் தற்செயலாக பார்க்க நேரிட்டது. அந்த குழந்தை சொல்றா, ஃபாதர் என் பிள்ளைக்கு 1.5 வயசு தானே ஃபாதர் ஆச்சு, இப்போவே திருப்பாடல் 91 உடனே சிரிக்கும் ஃபாதர், நான் வாசித்து முடிக்கிறது வரைக்கும் எவ்வளவோ அழுதுகிட்டு இருந்தாலும் சரி ஃபாதர், நான் எனக்கு மனப்பாடமானதுனால பஸ்ஸில் கூட்டு போகும்போதோ எங்கேயாவது போகும்போதோ லேசாக அழுதுதுன்னா தோளை தூக்கி வச்சுக்கிட்டு திருப்பாடல் 91 கேட்குறியா அப்படின்னு சொல்லுவேன் ஃபாதர், எவ்வளோ பெரிய கூட்டத்திலே அழாது ஃபாதர். கை தட்டுங்க அந்த அம்மாவுக்கு, தட்டு சத்தமா, ஏன் இவ்வளோ சத்தம், அடுத்த தடவை நீங்களும் கை தட்டு வாங்கணும். எனக்கு அப்படியே ஷாக்கு, நான் ஒரு மருந்தா கொடுத்தேன் அந்த குழந்தைக்கு, அப்படி ஒரு பிரச்சனை, ஐயோ பாவம், கடவுளை நம்பி வாழ்ந்த பிள்ளைல்லாம், ஐயோ வீணாயிடக்கூடாதே அப்படின்னு திருப்பாடலை எடுத்து கொடுத்தேன். அந்த திருப்பாடலை அந்த பொண்ணு கெட்டியா பிடிச்சுக்கிடுச்சு. எப்படி பிடிச்சுக்கிடுச்சுன்னா, எப்பமெல்லாம் சிக்கலோ இந்த குழந்தை, ஏன்னா பிள்ளைய விடிய விடிய அழுமலா, தூங்க விடாதுல்லா, ஐயோ அதுவும் 4 பேர் இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கோம்னு வீல் 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 நினைச்சியும், நமக்கு எவ்வளவு எரிச்சலும் எவ்வளவு டென்ஷன் ஆகும். இந்த அம்மாவுக்கு குழந்தை வளர்க்குறதுல டென்ஷனே இல்லை, பிரச்சனையே இல்லை. காதை இப்படி வச்சுக்கிட்டு திருப்பாடல் 91 கேளுடா, இப்படிடா இப்படிடா அப்படிடா அப்படிடா அப்படின்னா அந்த குழந்தை கேட்க ஏனுடையே சிரிக்க தலையாட்ட. என்னை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் சொன்னால் பாருங்க, அந்த குழந்தையின் முகம் தேவதையின் முகத்தை போலவே இருக்கிறது. திருப்பாடல் 91 சொல்ல சொல்ல ஒரு 1.5 வயது குழந்தை அந்த சிரிப்பும் அந்த முகமும் காட்டியது ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்தது போல இருந்தது அந்த குழந்தைக்கு. ஒரு தடவை எப்படிப்பட்ட குழந்தை, எப்படிப்பட்ட அம்மா. இந்த குழந்தைக்கு 4 வயதுல பயணம் தொடங்கல, வயிற்றுல இருக்கும்போது 4 மாசத்திலேயே பயணம் தொடங்கிடுச்சு. புரியுதா உங்களுக்கு, வாழ்வின் பயணம் எல்லோருக்குமே இளம் வயதில் சிறு வயதிலேயே தொடங்குகிறது, தொடங்காம கிடையாது. நம்ம கவனமா இருக்கிறது இல்ல, அல்லது நம்ம அதை கவனிப்பா கவனிக்கிறது இல்லை, இவ்வளவுதான். ஏன்னா சின்ன பிள்ளைய பாருங்க, வெளியில விளையாட போகும், என்ன விளையாட்டு விளையாடுது, என்ன வார்த்தையை பேசுது, ரொம்ப முக்கியம். இந்த குழந்தைய 4 வயசுல அவங்க அப்பா, இந்த ஞான பிரகாசியாருடைய அப்பா, மிலான் இத்தாலி நாட்டில், மிலான் என்கின்ற ஒரு பெரிய நகரத்தின் கவர்னர். அப்படின்னா அந்த ஆள் சாதாரண பணக்காரனா ரொம்ப பெரிய பணக்காரனா, சாதாரண பணக்காரனா பெரிய பணக்காரனா, ரொம்ப பெரிய பணக்காரன். ஏன்னா கவர்னர் அந்த காலத்தில் 1500 நீங்க பாத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய பணக்காரன். அது மட்டுமல்ல, இந்த ஆள் நல்ல திறமையோடு இருந்ததால அந்த பகுதி வட இத்தாலியில் இருந்த ராணுவத்திற்கு இந்த ஆள் ஜெனரல், ஜெனரல்னா அதுல ராணுவத்திலேயே கூடுன பதவி பாருங்க. அதனால இந்த அப்பா என்ன சொல்றாரு, இந்த பையன் மூத்த பையன், ஞான பிரகாசியார் வீட்டில் 8 குழந்தைகள், 8 குழந்தைகளில் ஞான பிரகாசியார் முதல் குழந்தை. அப்போ ஒரு அப்பாவுக்கு அந்த காலத்தில் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், 8 பிள்ளைகளை இவன் தாண்டா மூத்த பிள்ளை, இவனுக்கு தாண்டா எல்லாம் அப்படின்னு. 4 வயதுல ஒரு சின்ன ராணுவ உடை அணிந்து அவனை ராணுவ மிலிட்டரிக்குள்ள அனுப்புகிறார். எல்லாரும் அவரை மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா,
பெரிய இராணுவத்தினர் 3000 பேர் கொண்ட ஒரு முகாமிலே இவர் 3 மாதம் போக வர எல்லாரும் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, வணங்குறாங்க, அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க. ஆனால் இராணுவத்தில் பேச்சு இருக்குல்ல, கொஞ்சம் கரடு முரடான பேச்சு. அங்கே வந்து அப்படித்தான் இருக்கும். இந்த பையன் வீட்டில் வந்து அந்த வார்த்தைகளை பேசுகிறான். அங்கே கட்ட சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், அது என்ன கெட்ட வார்த்தையாக பேசுது, அது கேட்ட வார்த்தையை அப்படியே வந்து வீட்டில் சொல்லுது. இந்த அம்மா கூப்பிட்டு வச்சு அந்த பையனை திருத்துகிறார். அழுது புலம்பி அடித்து உதைத்து, இது வரலாறு சொல்லுகிறது, என்னென்ன டெக்னிக் எல்லாம் இருக்கோ எல்லா டெக்னிக்கையும் பயன்படுத்தி அந்த பையனை 4 வயதிலிருந்து 5 வயது முடிவதற்குள்ளாக, 1 வருடத்திற்குள்ளாக இந்த தாய் பக்திமானாக மாற்றிவிட்டார். திரும்ப திரும்ப இறை வார்த்தையை சொல்லி, ஆண்டவரின் வார்த்தையை சொல்லி, தம்பி நீ கடவுளின் பிள்ளையா இருக்கணும், ஒழுக்கமான பிள்ளையா இருக்கணும், இது தப்பான வார்த்தை, இது நீ கேட்டுட்டு வந்திருக்கிறது அசிங்கமான வார்த்தை, இந்த வார்த்தையை நீ பேசக்கூடாது, இப்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது, நீ ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய தந்தை அந்த காலத்தில் சூதாட்டம்ங்கிறது சகஜம், ஏன் அவங்க ஆடணும், பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்கள் ஏதோ சீட்டு விளையாட்டாக இருக்கட்டும், ஏனைய சூதாக இருக்கட்டும், அல்லது மது அருந்துதலாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கான கட்டாயமான வாழ்க்கை முறை. ஆனால் இந்த ஞானப்பிரகாசியாருக்கு அவர் தாய் சொல்லுகிறார், பிறரை நீ மதித்து நடக்க வேண்டும், ஏழை எளியவரை ஒடுக்கக்கூடாது, ஏழை எளியவரை நீ அன்பு செய்ய வேண்டும், உனக்கு கீழ் இருப்பவர்களை நீ பண்போடும் பணிவோடும் நடத்த வேண்டும் என்று 4 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இந்த அம்மா அந்த பையனை அப்படியே வளைக்கிறார்கள். 5 வயதிலிருந்து 23 வயது வரை இந்த ஞானப்பிரகாசியாருடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன மாசு மறு கூட இருந்ததில்லை. அவருடைய அம்மாவுக்காக ஒரு தடவை நல்லா கைத்தட்டிக்குவோம். இந்த கைதட்டி யாருக்கு, யாருக்கு, யார் அம்மாவுக்கு, ஞானப்பிரகாஷ் யார் அம்மாவுக்கு, என் ஊரில் இருக்க அம்மாவுக்கு யாருக்காவது இப்படி கைத்தட்டணும்னா சொல்லுங்கள், நீங்கள் எந்திரிச்சு சொல்லுங்கள், என் பிள்ளையும் சாமி இப்படித்தான் சாமி, வெளியில் போயிட்டு சாமி, வரும்போது சாமி, இப்படி பேசிக்கிட்டே அலைஞ்சான் சாமி, நான் அவனை கூப்பிட்டு வசக்கு வசக்குன்னு வசக்கி, மசக்கு மசக்கடு மசக்கி, இப்போ பாருங்க சாமி, அந்த பையன்தான் தெய்வமாக இருக்கிற பையன், எவனாவது ஒரு பையனை முன்னே அனுப்புங்க, அந்த அம்மாவுக்கு கைத்தட்டுவான், ஏதாவது ஒரு பையனை முன்னே அனுப்புங்க. சிக்கல் எங்கே இருக்குன்னு புரியுதா பிரச்சனை? ஒரு ஆள் பையனை நமக்கு அனுப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக தருது, ஏன்னா அந்த பையன் அனுப்புனா பக்கத்தில் இருக்க சொல்லிடுவான், இவன் என்ன திருட்டு தினம் பண்ணாமல் எனக்கு தெரியும் சாமி அப்படின்னு சொல்லிடுவான், சொல்ல மாட்டானா? பிரியமானவர்களே, இந்த ஞானப்பிரகாசியாரோடு வாழ்ந்த எல்லா புனிதர்களும் உறவுகளும் சொல்லி வைக்கிறார்கள், இவ்வளவு தூய்மையோடு, இவ்வளவு ஒழுக்கத்தோடு, இவ்வளவு நீதியோடு, இவ்வளவு அன்போடு ஒரு மனிதனால் இருக்க முடியுமா? 4 வயதில் தொடங்கிய பயணம் 5வது வயதிலேயே ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டு விட்டது. ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளையாய் தன்னைத்தானே ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து விட்டார். அதன் பிறகு இராணுவத்துக்கு போவாரு, ஆனா அங்க எல்லாரையும் பண்பா, அன்பா, பணிவா. 5 வயதிலிருந்தே விவிலியத்தை வாசிக்க ஆரம்பித்து விடுகிறார். பிரியமானவர்களே, 12 வயசுல ஏசுநாதர் கோயிலுக்கு போனாரா, போனாரா போலியா? இன்னைக்கு திருவிழா நடக்கா? நமக்கு திருவிழாவுக்கு முன்னால நான் இந்த கெபிக்கு 2-3 தடவை வந்திருக்கேனா, இந்த பெயிலுவ பொடி பெயிலுவ, ஏ அப்பா எத்தனை பேர் பூசியில் முன்னாடி உட்கார்ந்து நான் சொல்ல சொல்ல சிரிச்சான், நான் சொல்ல சொல்ல கைத்தட்டினான், ஜே 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 ஜேன்னு கொண்டாடினானா? இன்னைக்கு நான் இறங்கி வந்துகிட்டு இருக்கேன், அவன் வந்து வணக்கத்தை சொல்லிட்டு ஓடுறான், எங்களை ஓடுதண்ணா, நான் தான் பாதர் வெடி வைக்கணும்னு வெடி வச்சுக்கிட்டே வந்த எல்லா பேரும் 13 வயசுக்கு கிழவுல பெயிலுவேன். இங்கே எனக்கு முன்னாடி பிசிக்கு உட்கார்ந்துருந்தான் தெரியுமா, அந்த பீடத்தில் சிரிக்க சிரிக்க கைத்தட்டினானே, அப்போ நான் நினைச்சேன் இன்னைக்கு நம்ம வேலை பக்கத்தில் உட்காந்துருப்பான் போலுக்குன்னு. ஏன் 2 வேலும் தான் உட்காந்துருக்கான், 1 வேலையும் காணுமா? இன்னைக்கு திருவிழா போதுமா வந்து முன்னே நிற்கணும்களா? மற்ற நாளில் வந்தானோ இல்லையோ, திருவிழா அன்னைக்கு எது நடக்கோ நடக்கலையோ, ஐயோ ஏன் சாமிலா, எனக்கு தெரிஞ்ச சாமிலா வந்திருக்காருனாவது இங்கே வந்து உட்காரணுமா இல்லையா? எங்கே இருக்காங்க? 2 வேலும் தானே உட்காந்துருக்கான், நான் பார்த்துட்டு தானே சொல்லுவேன். அப்போ திருவிழான்னு உடனே அவன் என்ன நினச்சிட்டான், ஏய் திருவிழா இன்னைக்கு இப்படி தான் இருக்கும், யாரும் என்னை கேட்கப்படாது, நான் ஆடுவேன் சாடுவேன் பாடுவேன், நீங்களும் என்ன சொல்லுவிய, ஏமா உன் பிள்ளை நீ கோயிலுக்கு வரல, சாமி திருவிழா வருஷத்தில் ஒரு நாள் வருது, கலந்து ஆடி பாடிட்டு போகிறான், விடுங்க சாமி, அவன் யார் கூட போய் ஆட போகிறான் பாட போகிறான், பிற மேலே உண்டா, நாளைக்கு ஆட்டம் உண்டா, நாளைக்கு டண்டனக்கா டணக்கணக்கா சுற்றி சுற்றி ரவுண்ட் அடித்து வருவாங்களா, பிறகு 2 நாள் விட்டுருங்க சாமி, ஐயோ பாவம் போட்டும் சாமி போட்டும் சாமி, இந்த 2 நாள் சரியாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா, 1 வருஷம் ஆகும், அதுக்குள்ளே அடுத்த திருவிழா வந்துருமா, திரும்ப அந்த 2 நாள் சரியாகிறதுக்கு 1 வருஷம் ஆகும், அதுக்குள்ளே அடுத்த திருவிழா வந்துருமா, அப்புறம் கடைசி வரைக்கும் உங்கள் கண்ட்ரோலில் அவன் என்ன செய்ய போகிறான், நிற்க மாட்டான், இது நடக்கா இல்லையா? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த ஞானப்பிரகாசியார் அன் பழமொழி இருக்கலாம், இவ்வளோ காலம் நான் விளக்கினதான் ஒரே பழமொழியில் சொல்லுங்கள்,
ஏன்னா காவலா குறிச்சு எல்லாம் விவரம் தெரிஞ்சுட்டு தான் அப்படி இருக்கே. சரி, உங்களுக்கு எல்லாரும் கைத்தட்டுங்க, கைத்தட்டு 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 கைத்தட்டு. இந்த பழமொழி இன்னொருத்தோட சத்தமா சொல்லுங்க, இன்னொரு தடவை, இன்னும் ஒரு தடவை சத்தமா. அஞ்சுல வளைஞ்சு உட்காரலாம், இனிமே அது ஐம்பதுல வளையுமா? நம்பியாச்சுப்பா, அது நாசமா பேரும் நீங்களே சொல்லியாச்சு. அது உருப்பட்டு கிடையாது சாமி, அது அவ்வளவுதான் சாமி, கையை கழுவுங்க சாமி அப்படின்னு. இது பக்கணும், ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுங்கிறது தான் பழமொழி. அதை இந்த ஞானபிரகாசியாருடைய அம்மா பிடித்து கொண்டார்கள். எனவே அந்த சின்ன வயதிலேயே வசக்கி 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 அந்த வயது, இப்ப இந்த ஐந்து வயதுல இருந்து ஏழு வயது வரை அந்த வீட்டிலே அந்த ஆன்மீகம், அந்த அருள், அந்த ஆசீர் எல்லாம் பெற்ற உடனே இவங்க அப்பா, அந்த காலத்தில் கல்வி முறை எப்படிப்பட்ட கல்வி முறையாக இருந்தது, கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டு கல்வி கற்பார்கள். எனவே இவர் ஏற்கனவே அதிகாரி, இராணுவத்தில் சிறந்து இருக்கிறவர், ஜெனரல். எனவே அங்கிருந்து கொண்டு போய் இந்த பையனை பிரான்சிஸ்கோ என்கின்ற பகுதியிலே, இதோ நீதிமன்றத்தில், அங்கிருக்கிற நீதிமன்றத்தில் கல்வி கற்பதற்காக விடுகிறார். இவரும் இவருடைய தம்பியும் ஏழு வயசுல இருந்து பதினோரு வயசு வரைக்கும், நல்லா கவனிங்க, அங்க போய் இவர் லத்தீன் மொழி பயின்றார், இலக்கியம் பயின்றார், தத்துவம் பயின்றார், வரலாறு பயின்றார், அதே போல குதிரை ஏற்றம் பயின்றார், என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் கற்றுத் தேர்ந்தார். அப்போதுதான் தன்னுடைய பெயரை அலாய்சிஸ் என்று மாற்றிக்கொண்டார். தன்னுடைய பெயரை மாற்றியது மட்டுமல்ல, வரலாறு வாசித்தார். என்ன வரலாறு வாசித்தார்? புனிதர்களின் வரலாறு வாசித்தார். பிரியமானவர்களே, நல்லா கவனிக்கணும், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நான் துறையூரில் சங்கர் நகரில் இருக்கும்போது துறையூரில் ஒரு லைப்ரரி தொடங்கினோம். அப்போ கொஞ்சம் ஆட்கள்கிட்ட காசு வாங்கி புனிதர்களின் வரலாறு, அன்னை தெரசாள் வரலாறு, அறிஞர்களின் வரலாறு, இன்னும் இந்த நாட்டில் உள்ள முக்கியமானவர்களுடைய வரலாறு புத்தகம் கொஞ்சம், பிறகு இந்த நீதி நெறி கதைகள் உள்ள புத்தகம் கொஞ்சம், பிறகு நம்ம அதாவது மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய கதை புத்தகம், வரலாற்று புத்தகங்களாக கொண்டாந்து விட்டோம். ஒரு ரெண்டு பசங்க அதில் இருந்த புரிதல்கள் புத்தகமாக வாசித்து, ஏன்னா மாதம் ஒரு தடவை எழுதி தரணும், என்ன புத்தகம் வாசித்தானோ அதை பற்றி ஒரு பத்து வரி இருபது வரி எழுதி தரணும். ஒரு ரெண்டு பசங்க எல்லாம் எழுதும்போது எல்லாம் பார்த்தா புனிதர் வரலாறாக எழுதுனான். நான் அப்போ நாஞ்சாங்குளத்துக்கு போகும்போது போய் சொல்லுவேன், அந்த மாதிரி ரெண்டு பசங்க ஞானபிரகாசியார் மாதிரி தான். அங்கே எத்தனையோ கதை இருந்தது, எத்தனையோ வரலாறு இருந்தது, எத்தனையோ இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறோம்ல டிவியில் நாடகம் பார்க்குறமா இல்லையா, ஏமா பார்க்குறீங்களா இல்லையா? டிவி எனக்கு தெரியாது சாமி, நான் எல்லாம் போய் செல்ஃபோனில் தான் பார்க்குறேன் சாமி. எல்லா இருந்தாலும் சரி, நாடகம் பார்க்குறோம்ல, நீங்கள் என்ன நாடகம் பார்க்குறீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் என்ன படம் பார்க்குறீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் என்ன காட்சி பார்க்குறீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் எது கிடைத்தாலும் அதிலே ஆண்டவரை தேட கற்றுக்கொண்டவராக இந்த ஞானபிரகாசியார் இருந்தார். பதினோரு வயசு ஆயிடுச்சு, எல்லாத்துலேயும் டாப்பு டாப்பு டாப்பு, ஆனால் எல்லாத்துலேயும் கடவுளை தான் இவர் டாப்பில் வச்சுருந்தார். அதனால் கடவுள் எல்லாத்துலேயும் இவரை டாப்பில் தூக்கி வச்சார். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆண்டவர் அவளை எவ்வளோ உயர்த்தினார் தெரியுமா? பதினோரு வயதுக்குள் ஆண்டவரை முழுமையாய் அறிந்து, புனிதர்களை முழுமையாய் அறிந்து, விவிலியத்தை முழுமையாய் அறிந்து, பைபிளில் இதே போல் ஒரு பகுதி இருக்கா? பனிரெண்டு வயசில் இயேசுநாதர் காணாமல் போனார், ஆலயத்தில் போய் உட்கார்ந்துருந்தாரா? அப்போவே எல்லா மக்களுக்கும் இதோ ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து விளக்கிக்கிட்டு இருந்தாரா? அதைத்தான் சொல்கிறேன். இப்போ நம்ம பிள்ளைங்க திருவிழாவுக்கு போனால் எங்கே போய் நிற்கும்? புளியம்பட்டி திருவிழா போகும்களா? புளியம்பட்டி திருவிழாவுக்கு போனால் எங்கே போய் நிற்கும் நீங்கள் சொல்லுங்கள்? நம்ம முதல்ல எங்கே போய் நிற்போம்? நம்ம போகிறத பார்த்தேன், அப்புறம் எல்லா கதையும் ஒன்று தானே. நான் அந்த காலத்தில் அப்படி தான் போனேன், என் பிள்ளையும் இந்த காலத்தில் அப்படி தான் போகுது, அது பிள்ளையும் அந்த காலத்தில் அப்படி தான் நினைச்ச போகுது. அதுதானே பாரம்பரியம், அதுதானே வழக்கம். இந்த தாய் கொடுத்த விதையை பாருங்கள், அங்கேயும் போய் இந்த குழந்தை அப்படியே கற்றுக்கொண்டு வந்தது. இப்போ பதினோரு வயசு ஆயிடுச்சு, இங்கே வந்த உடனே இந்த பையனுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்குறாரு அவங்க அப்பா. ஏலே, நீ ராஜா வீட்டு பிள்ளை மாதிரியா இருக்க, நீ சாதாரணமாக ஒரு ஏழை வீட்டுக்காரை மாதிரி எல்லார்ட்டையும் போய் பேச, எல்லாரையும் அன்பு செய்ய. பதினோரு வயசில் இவர் போயிட்டு வந்த உடனே பத்து பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மரக்கிளி வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காரு. கேட்டிகிசம், புரிதல்களை பற்றியும் பைபிளை பற்றியும். எத்தனை வயசில்? எத்தனை வயசில்? பதினோரு வயசில். அதைத்தான் சொன்னேன், பதினோரு வயசில் வாழ்க்கையே தொடங்காம பையன் இருக்கான், எதை பற்றியுமே தெரியாமல் இருக்கிறான். பதினெட்டு வயசு ஆயிடுச்சு, டே உனக்கு ஏதாவது ஆண்டவரை பத்தி தெரியுமாடா, ஏதாவது நல்ல ஒரு தொழில் தெரியுமாடானா? தொழிலும் தெரியாது, ஆண்டவனை பத்தியும் தெரியாது. சரி, நம்ம ஊர்ல இருந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறதுக்கு யாராவது படிக்க போறாங்களா? சும்மா அப்படியே நேரம் போறதுக்கு
அப்படி நிறைய குரூப் இருக்கு ஊர்களுக்குள்ள. இப்போ கேட்டா சும்மா போறது எத்தனை பெர்சன்டேஜ்னு கேட்டா 40% வச்சிருக்கேன் சாமி. இல்ல 40% வச்சு குரூப் எக்ஸாம்ல எத்தனை மார்க் எடுக்க, அது சும்மா தான் சாமி. எதுக்கு கல்யாணம் முடிக்கிறது வரைக்கும் சும்மா போறேன், பயலும் போறான். இல்ல கல்யாணம் முடிச்ச பிறகு உனக்கு யாரும் சாப்பாடு போடுவா? எங்க அம்மைக்கு அப்பனுக்கு வேற என்ன வேலை? நேற்று வரைக்கும் சாப்பாடு போட்டாங்க, எனக்கு நம்ம சேர்த்து என் பொன்னாடிக்கும் சேர்த்து போடுவாங்க. அப்படி போடுற ஆட்களும் இருக்கு உலகத்தில். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 11 வயதிலே மற்ற மாணவர்களை கூப்பிட்டு வைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? மறைக்கேள்வி சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம கொஞ்சம் சத்தமாக பேசினோம்னா அப்புறம் அங்கே ஏறையத்தான். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. ஓகே, குட். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஆகவே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு குழந்தையினுடைய வயது 4 வயதில் தொடங்கி அந்த குழந்தை ஏறக்குறைய அதற்குள்ளாக மொழி பயின்று, வாழ்வு பயின்று, எல்லாம் பயின்று 11 வயதிற்குள் ஏனைய குழந்தைகளை அழைத்து அமரச் செய்து அவர்களுக்கு மறைக்கல்வி வகுப்பு எடுக்கிற அளவிற்கு உயர்ந்து விட்டது. அந்த தாயை பாராட்டி இன்னொரு கை தட்டணுமா இல்லையா? ஏன் அவங்க அம்மாவுக்கு நம்ம கை தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். இந்த உலகத்தில் வரும்போது அந்த குழந்தை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ வேண்டும் என்றால் அது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற தாய்மார்களுடைய கையில் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. வேறு வழி கிடையாது. ஏன்னா நீங்கள் தானே அவனை சொல்லி 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 கொண்டு வர முடியும். நீங்கள் தான் அவனை இப்போ இதுவாக தட்டி 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 தத்தி 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 இந்த மாவு அரைப்பாங்களா, மாவு அரைக்கும் போது இந்த அரிசியும் பருப்பும் இப்படி இப்படி வெளியில் வெளியில் உளுந்து உளுந்து ஓடும். இந்த ஒரு கைட்டு உள்ள தள்ளி தள்ளி விடுமுலா, அது மாதிரி பிள்ளைய உள்ள தள்ளி 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 விட்டா தான் அது கடைசியில் நல்ல பக்குவமான மாவா, பயன்பாட்டிற்குரிய மாவா வரும். கழுதை சொன்னா கேட்கல, கழுதை போது போ அப்படின்னு தூக்கி விட்டுட்டீங்கன்னா அந்த குழந்தை கடைசியில் உள்ள வந்து நல்ல பக்குவமான விஷயமா மாறுமா மாறாதா? புரியுதா உங்களுக்கு? இது தொடர்ந்து செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும். அன்பு குழந்தைகளே, ஞான பிரகாசியருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து இருந்தது. 11 வயதிற்கு அடுத்து வீட்டுக்கு வந்தாரா? வீட்டுக்கு வந்த பிறகு இவங்க அப்பா இன்னொரு திட்டம் போட்டார். என்ன திட்டம் போட்டார் அப்படின்னா, ரைட்டு, இந்த பையனை திருத்தணும்னா இன்னொரு வழி தான் இருக்கு. என்ன வழி இருக்கு? அவன் ஜாமியாருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த அம்மா அதனால கூப்பிட்டு என்ன செஞ்சது, ஒரு வீட்டில் நல்ல செல்போனை வாங்கி கொடுத்து, இதை வச்சுக்கையா போயா. அவன் செல்போன்லே காலத்தை ஓட்ட பழகின பிறகு இனிமே சாமியாருக்கு போவானா போக மாட்டானா? நன்றி, உலகத்து உண்மையை கரெக்டாக சொல்றீங்களா? உங்களுக்கு 100 மார்க் நான் கொடுத்துட்டே இருக்கணும். இவங்க அப்பா அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பையனை கூப்பிட்டு, ஸ்பெயின் இளவரசி, இதெல்லாம் ராயல் ஃபேமிலி, அவங்க எல்லாம் அரச குடும்பத்தோடு சேர்ந்தவர்கள். அதனால ஸ்பெயின் நாட்டு இளவரசியோடு சேர்ந்து ஒரு 4 வருஷம் போய் அங்கே இளவரசன் பட்டம் சுட்டி இவனை உட்கார வச்சாங்க. யோசிச்சு பாருங்க, 16 வயது, 4 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இவர் வீட்டிற்கு அழைத்து வரப்படுகிறார். வந்த பிறகு இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கணும்? 4 வருஷமா ராஜ சாப்பாடு, ராஜ கவனிப்பு, ராஜாவை போல உபசரிப்பு, ராஜாவை போல குதிரையில் கூட்டி கொண்டு போனார்கள், எல்லாம் நடந்தது. இப்போ இனிமேல் இவன் கவர்னர் ஆயிடுவான் அப்படிங்கும் போது அவர் சொன்னாரு, இல்லை, நான் இனி குருவானவராக போகிறேன். ஏசு தட்டியாச்சு, வெரி குட், கரெக்ட். இல்லை அதுக்கு தட்டணும், ஏன்னா உலக காரியங்கள் இவ்வளவு இருந்தும், இந்த உலக செல்வங்கள் அவரை சுற்றி இப்படி இருந்தும் அவர் இந்த உலகத்தில் உள்ள பொய்மையை உணர்ந்து கொண்டார், இந்த உலகத்தில் உள்ள அழுக்குகளை உணர்ந்து கொண்டார், இந்த உலகத்தில் உள்ள ஏமாற்றுகளை உணர்ந்து கொண்டார். நல்லா கவனிங்க, ஞானமுள்ள குழந்தை தன் சிறு வயதிலேயே எல்லாவற்றையும் உதற கற்றுக்கொண்டது. 70 வயசுக்கு மேல இருக்க ஆட்களை இப்ப கூப்பிட்டு பூச முடிஞ்சு நான் பேச சொல்றேன், என்ன பேசுதுன்னு பார்ப்போம். புலம்பி தீத்துறோம், இந்த பயிலுக்காகவா சாமி இப்படி கஷ்டப்பட்டோம், இந்த மாதிரி ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்காக சாமி அந்த காலத்தில் நாங்கள் அப்படியே அடி வாங்கினோம், அப்படி மிதி வாங்கினோம் சாமி, சாப்பாட்டுக்கு இல்லாம வயித்த பட்னியா போட்டு பட்னியா போட்டு சைக்கிள் மிதியா மிதிச்சு நலையில தலையில கெட்டா சுமந்து நெல்லா சுமந்து சுமையா சுமந்து வயக்காட்டில் போய் குனிஞ்சு நின்று குறுக்கு ஒடிய ஒடிய களையா வெட்டி இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கா சாமி? இப்ப அது இருக்க நிலைமையை பாருங்க, இது வளர்ந்துருக்கிற சூழலை பாருங்க, இந்த புலம்பல் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இப்ப 60 வயசுக்கு மேல உள்ள ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டா, ஆஹா நான் நன்றாக உழைத்தேன்,
என் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், இந்த ஊர் எப்படி இருக்கிறது, எல்லோரும் மீட்படைந்து விட்டார்கள், எல்லோரும் உண்மையாக இருக்கிறார்கள், எல்லோரும் பரிசுத்தமாக இருக்கிறார்கள், எல்லோரும் நன்றாக வாழ்கிறார்கள், நான் பட்ட பாடெல்லாம் வீணாய் போகலன்னு ஆள் சொல்லுமா? எல்லாருக்கும் போய் தருதா தெரியலையா? எல்லாத்துக்கும் அகம்பாவம் கூடியிருக்கா கூடலையா? எல்லாத்துக்கும் திமிர் உச்சந்தலை வரைக்கும் ஏறி போய் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கவர்மெண்ட் வேற சப்போர்ட்டு, பிள்ளை அடிக்காத பள்ளிக்கூடத்தில் இப்போ திட்டினா கூட உடனே தூக்கி என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவோம்ன்றான். பாருங்க அவன் எவ்வளவு விவரமான வேலை இருக்கான். எந்த பிள்ளையும் படிக்க வச்சிடப்படாது, எந்த பையனும் உருப்பட்டுறக்கூடாதுங்கிறதுலாம் அவன் தெளிவாக இருக்கான் மேலே இருந்து. ஏன்னா கண்டிச்சா பிள்ளை உருப்பட்டுரும்ல, கண்டிச்சா பிள்ளை வளர்ந்துரும்ல, இப்ப படிச்சிருமில்ல, படிச்சா நாளைக்கு போய் வேலை கேட்கும்ல, வேலை கேட்டா வேலை கொடுக்கணும்ல, வேலை கொடுத்தா அந்த பிள்ளை நல்லா இருந்துரும், பிள்ளை நல்லா இருந்துரும், பிள்ளையின் பிள்ளை நல்லா இருந்துரும்ல. எந்த பையனும் உருப்படப்படாது, நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும். ஏன்னா அவன் பிள்ளைக்கு அது தெரியாது. அவன் பிள்ளை வீணா ஊதாரியா அலையாது, இப்படி ஒண்ணுக்கு உதவாத சாராயத்தை குடிச்சிட்டு சாவாது. ஏன்னா அவன் தெளிவான ஆளு, அவனுக்கு எப்படி காக்கணும் எப்படி பார்க்கணும்னு அவனுக்கு தெரியும். அது பரம்பரையா ஒள்ளி ஊட்டுறான். இவனை நீ விசச்சாராயம் குடிச்சு செத்தான, விளங்காத சாராயம் குடிச்சான, ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. கவர்மெண்ட் விற்கிற சாராயம் 10 வருஷம் கழிச்சு கொள்ளும், இவன் வித்தது ஒரே நாளையில கொண்டுருது, இவ்வளோதான் வித்தியாசம். ஏமா சாராயம் குடிச்சு நிறைய பேர் செத்தவங்க நம்ம ஊரில் இருக்காங்களா இல்லையா? இளம் விதவைகள் எல்லா ஊரிலும் கூடிக்கொண்டே போகிறார்கள் என்பது சோசியல் அனாலிசிஸ், சமூக பைப்பாவில் சொல்லப்படுகின்ற உண்மை. ஆச்சரியமா இருக்கு, சோசியலிசம் படிக்காததுனால நம்ம சந்தோஷமா இருக்கோம். நமக்கு சோசியாலஜி தெரிஞ்சு நல்ல வேலை, நம்ம படித்தது சைக்காலஜியும், நம்ம படித்தது என்னது ஃபிலாசபியும் தியாலஜியும். நம்ம சோசியாலஜி படிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் மூச்சு முட்டை முட்டை இந்த சமூகமே எப்படி இருக்கிறது அப்படின்னா நீங்கள் நீ ஆஸ்பத்திரிலாம் வந்து பார்க்கணும். நல்ல வேலை ஜாலப்பிரகாசியார் என்னை காப்பாற்றிட்டார். நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, 1-2 தான் தகவல் கழிவுபடுறோம், அந்த 1-2 தகவலே நம்ம மண்டையை வெடிக்க வச்சுரும் போல இருக்கு. இருக்கா இல்லையா? இல்லை நாடெல்லாம் நல்லா இருக்குது சாமி, எல்லா மக்களும் செழிப்பாக இருக்காங்க சாமி, எல்லாரும் கடவுள் பக்தியிலையும் பயத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பும் பண்புமா இருக்காங்க சாமி, எங்கேயும் பொய் புரட்டு இல்லை சாமி, எல்லா பக்கமும் உண்மையா இருக்கு சாமி, உண்மை வெள்ளம் பண பாய்ந்து ஓடுகிறதுன்னு சொல்ல முடியுதா? ஏமா சொல்ல முடியுதா இல்லையா? ஒத்து போனா தானே அடுத்த பாயிண்ட் சொல்ல முடியும். நீங்க ஆமா நல்லா தானே இருக்கு, வேற எதுக்கு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு சொன்னா, வர நான் வீட்டுல போய் கண்ணாடியை பார்த்து நீ ஆமல லூஸ் மாதிரி பேசுற, எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, ஓ மட்டும் கண்ணு கண்ணு நொல்ல கண்ணான்னு நானே என்னை பார்த்து கேட்கணுங்களா? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஆமா உண்மையை நம்ம ஒத்துக்கணுங்க. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றது நமக்கு என்ன பிரச்சனை? கட்டாயமா நல்லா இல்லைன்னு சொல்ல வேண்டிய தேவையெல்லாம் நமக்கு கிடையாது, இருக்கிறது தான். அப்ப ஞானபிரகாசியார் 17 வயதில் சொல்லுகிறார் அவர் தந்தையிடம், நான் சாமியார் தான், துறவிதான். அவங்க அப்பா சரி சனியம் போய் தொலை அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, அவரால் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா சொல்ல முடியாது? என்ன காரணத்தினால சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? ஏதாவது நீங்க விளக்கம். ஏமா ஞானபிரகாசியார் உங்க வீட்டுக்காரர் தானே, நானாவது அந்தோணியாரை வச்சிருக்காள் வந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்க தான் சொல்லணும் எனக்கு, நான் வரலாறு சொல்லிட்டு இருக்கேன். இவன் திரும்ப கேள்வி கேட்பேன், வரிசையா கரகடாதன பதில் சொல்லணும். ஏன்னா அவர் வீட்டுக்கு மூத்த பிள்ளை, வீட்டுக்கு ஒரு வீட்டில் ஒரு மூத்த பையன் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான், கரெக்டாக 12ஆம் கிளாஸ் முடிச்சான், வேலைக்கு போகலை, கொத்தனார் வேலைக்கு போறான், தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த வீட்டில் நான் போய் சொல்கிறேன் அந்த அப்பாட்ட, யோ உன் பையன் இப்போவே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான், கொஞ்சம் சொல்லி வை அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு, ஏன்ட்ட வந்து பேசாதங்க, எதாக இருந்தாலும் என் பொண்டாட்டிகிட்ட பேசுங்க, எனக்கு வந்தமா சோத்த தின்னமா வேலைக்கு போனமாங்கிறது மட்டும்தான், நான் என் காசில் குடித்தது போனால் மீதி பாதியை கரெக்டாக 800 ரூபா சம்பளத்தில் 400 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்துருவேன், என்னைக்காவது ஒரு காசு குறைஞ்சதான்னு கேளுங்க. நான் நீதிமான், நான் நியாயமான், நான் கரெக்டாக இருப்பேன் சாமி, கரெக்டாக இருப்பேன். நான் பாதி குடிக்கங்கிறது உண்மை ஊருக்கே தெரியும், நான் குடிக்கப்போங்கிறது உனக்கே தெரியும். ஆனால் 800 ரூபா சம்பளத்தில் 400 ரூபாய்க்கு மேலே நான் ஒரு நாள் குடித்தது கிடையாது. அந்த ஆள் தன்னை நியாயவான் நீதிமான், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் சொன்ன சொல் மீறாத ஆள்னு பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. நிறைய சிரிப்பான மனிதர்கள்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு ஏன் தெரியும்னா நம்ம முகத்தை பார்த்தாலே அப்படி பேசணும் போல தெரியும் போலுக்கு உண்மையை. நம்ம கவுன்சிலிங் வேற வச்சிருக்கோமா, அதனால இந்த பேரில் வர்றவங்களாம் உண்மையை பேசுகிறவங்கிற பேரில் இப்படி பேசிடுவான். அந்த ஆள் மனசில் அப்படி ஒரு நினைப்பு, சரிப்பா நீ நல்லா அப்படின்னாச்சு. அவன் மனைவியை கூப்பிட்டு, ஏமா உன் பையன் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான், கொஞ்சம் கவனமாக இருக்கு, ஏன்னா இது நல்லதுக்கு இல்லை அப்படிங்க அந்த அம்மா சொல்லுது. தூர போங்க, வீட்டுக்காரன் டெய்லி குடிச்சிட்டு வரான், இந்த பையன் வாரத்தில் ஒரு நாள் தான் குடிக்கான், 400 ரூபா தான் எடுக்கான். இந்த ஆள் டெய்லி 400 ரூபாய்க்கு குடிக்கான், என் பையன் என்ன செய்தான், வாரத்தில் 6 நாள் வேலைக்கு போயிடுவான், ஞாயிற்றுக்கிழமை 6 நாளும் கொண்டாந்து 800 ரூபாய கையில் கொடுத்துருவான், 400 ரூபா ஞாயிற்றுக்கிழமை நான் தான் எடுத்து கொடுக்க. நல்ல பையன் அவனுக்கு எடுக்காதங்க, ஏன்னா விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையிலே அந்த அம்மா சொல்லுது.
பிறகு 2 வருஷம் கழிச்சுது, 3 வருஷம் கழிச்சுது, 5 வருஷம் கழிச்சுது. இப்போ அப்பனாவது 400 ரூபா கொடுக்கான் இன்றைக்கும். இந்த பையன் அவட்ட இருந்து டெய்லி 100 ரூபா குடிக்கான்னு சண்டை கொடுத்துட்டு இருக்கான். இப்போ இந்த அம்மா வந்து ஒரு நாள் அழுகுது, சாமி நீங்கள் சொல்லும் போதே விவரம் இல்லாமல் விட்டுட்டேன் சாமி, ஏம்மா நீ அதை பற்றி கவலைப்படாத, அப்புறம் இப்போ வெந்த புண்டில் வேலை பாய்ச்சுற மாதிரி நம்ம ஏதாவது சொல்லலாமா? சாச்சாச்சா ஐயோப்பா அந்த அம்மாவுக்கு அதை நம்ம அதனால நம்ம வேணால் அதை கேட்டுக்கலாமே தவிர அந்த அம்மாவுக்கு நம்ம இனிமேல் அறிவுரை சொல்லக்கூடாது. அது அழுதுகிட்டு இருக்க நேரத்தில் அறிவுரை சொல்கிறது தப்பான காரியமாயிரும். பிரியமானவர்களே, அந்த தாயினுடைய நினப்பு பாருங்கள், என்ன நினப்பு? மூத்த பையன் புருஷன்தான் குடிகாரனாயிட்டான், இந்த பிள்ளை இப்போ தர்ற காசு முக்கியம், அதனால் இவன் தந்தைக்கும் என்னன்னா இவன் மூத்த பிள்ளை, மூத்த பிள்ளைக்கு தான் எல்லா உரிமையும், இவன் தான் அடுத்த கவர்னர், இவன் தான் அடுத்த இளவரசன், இவன் தான் அடுத்த ஜெனரல், போட்டி அதிகம், பொறாமை அதிகம். இப்போ போய் இவன் சாமியாரா போறோம்னா, இவன் வந்து அரச குடும்பத்தை சார்ந்தவனா இருக்கிறதுனால ரோமையில் இருக்கிற பேரரசர் கையெழுத்து போட்டா தான் இந்த ஆளு இதை விட்டு துறந்து போக முடியும். ரோமையில் இருக்க பேரரசர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கினா என்ன பிரச்சனை இருக்கு? இந்த குடும்பமே ஒருவேளை பைத்தியக்கார குடும்பமோன்னு அரசன் நினச்சிட்டா நம்ம குடும்பத்தை ஒதுக்கி தள்ளிடுவாரோன்னு இவனுக்கு பயம். அவங்க அப்பா அதனால இவரை விடலை. ஆனால் இவர் பேரரசரை போய் பார்த்து முறைப்படி எழுதி, எனக்கு எந்த தலைச்சன் உரிமையும் வேண்டாம், எந்த அரச பதவியும் கேட்டு நான் வரமாட்டேன், எந்த மானியமும் கேட்டு நான் வரமாட்டேன், எந்த விதமான எண்ணத்திற்கும் நான் உங்களிடம் நிற்க மாட்டேன், நான் அனைத்தையும் துறக்கிறேன் என்று முறைப்படி சட்டப்படி இவர் நீதித்துறையில் வேலை பார்த்ததால் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு இயேசு சபையில் போய் குருவாக சேர்ந்தார். இடவள விடுறதுக்கே 3/4 மணி நேரம் ஆயிடுதுலாம் சார், அடுத்த வருஷம் வச்சுக்கலாம், மிச்சத்தை ஒன்று கவலைப்படாதங்க. இப்போ அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ரொம்ப எளிது. ஞானப்பிரகாசியாருடைய வாழ்க்கையை மீண்டும் மனதுக்குள் கொண்டு வாருங்கள். ஒரு மனிதனின் வாழ்வு என்பது எத்துணை ஆண்டுகள் அவன் வாழ்ந்தான் என்பதில் இல்லை, எத்துணை ஆண்டுகள் வாழ்ந்தான் என்பதில் இல்லை, அவனது வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது. இதோ 150 ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டும் ஒன்றுமில்லாமல், இறைமை இல்லாமல், இறை அருள் இல்லாமல், இதோ ஊதாரி பிணமாய் கிடந்த மனிதனை சபையுரையாளர் புத்தகம் கேவலமாய் சொல்கிறது. ஆனால் இதோ தன்னுடைய 4 வயதில் ஆண்டவரை அறிந்ததால், 23 வயதில் இந்த உலகத்தை விட்டு போனாலும் 500 ஆண்டுகள் ஆயிற்று. இத்தாலி நாட்டிலே பிறந்த இதோ இந்த ஞானப்பிரகாசியார், இந்த காவலா குறிச்சியிலே ஒரு 200-300 வீட்டில் இருப்பவர்கள் தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அவரை பற்றி பேச இதோ 3/4 மணி நேரம் இடவள வரைக்கும் தான் பேசியிருக்கோம், ஆனாலும் 3/4 மணி நேரம் அவரை பற்றி தியானிக்க நம்மால் முடிந்திருக்கிறது. என் வாழ்க்கைக்கும் அர்த்தம் தருகிறார். இதை கேட்டுக்கிட்டே வரும்போது நமக்கே தெரியல நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம என்ன நம்ம சரி செய்யணும், நம்ம எதெல்லாம் எப்படிலாம் ஏற்றுக்கொள்ளணும், நம்ம புத்தியில் என்னெல்லாம் வைக்கணும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் இறுக்கமாய் கடவுளை பிடித்து கொள்ள வேண்டும். ஞான பிரகாசியார் 4 வயதில் பிடித்தார், இன்று வரை வருகிறவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிற ஆசானாக, இதோ வள்ளலாக ஞானத்தையும் அருளையும் ஆசிரையும் தருகிறவராக இருக்கிறார். நாமோ செல்வத்தை பிடித்துக் கொள்கிறோம், பொருளை பிடித்துக் கொள்கிறோம், பக்கத்தில் இருக்கிற நம்முடைய உறவுகளையோ பிள்ளைகளையோ பிடித்துக் கொள்கிறோம். இவர்கள் ஏதாவது தரமாட்டார்களா, செய்ய மாட்டார்களா, கடைசி காலத்தில் நம்மை காப்பாற்ற மாட்டார்களா, நமது வாழ்க்கைக்கு ஏதாவது செய்ய மாட்டார்களா என்று நினைக்கிறோம். ஒன்றுமில்லாமல் கடைசியில் ஏமாறந்து போகிறோம். பிடிக்க வேண்டியது, பற்ற வேண்டியது கடவுள். அதைத்தான் இன்றைக்கு நற்செய்தியாக வாசித்தோம். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உடலை மட்டும் கொல்லுகிறவர்களுக்கு அஞ்சாதீர்கள். உடலுக்கு மட்டும் சாப்பாடு போடுறவனை பெருசா மதிக்காத, இந்த உடம்ப மட்டும் உனக்கு பெருசா சொல்லி தருகிற உடை கொடுக்கிறவனை நீ பெரிதாய் மதிக்காதே, அல்லது பெரிதாய் நினைக்காதே, அல்லது முதலிடத்தில் வைக்காதே. உனக்கு இன்னைக்கு சாப்பாடு போடுறவனே ஒரு நாள் விஷம் கொடுக்க முடியும், உனக்கு இன்னைக்கு ட்ரெஸ் சும்மா சும்மா தாரங்கிறவனே ஒரு நாள் உன்னை உறிஞ்சிக்கிட்டு போன்னு அசிங்கப்படுத்தி அனுப்ப முடியும். ஆனால் உள்ளே உனக்குள் ஒரே ஒரு துளி ஞானப்பால் கொடுத்தால் கூட அவனால் அந்த ஞானப்பாலை பிடுங்க முடியாது. உனக்குள்ளே ஒரே ஒரு துளி ஆசீர்வாத எண்ணத்தை கொடுத்து விட்டால் கூட அதை கொடுத்தவனால் எடுத்துக்கொள்ள கூட முடியாது. புரியுதா இல்லையா? உண்மையா இல்லையா? நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு உடம்பு கொடுக்கிறீர்கள், உடை கொடுக்கிறீர்கள், இதோ இந்த உடலுக்கான உணவு கொடுக்கிறீர்கள். உங்க பிள்ளை கேட்கிறான், நீ எனக்கு என்ன செஞ்ச? நான் டீசெண்டா சொல்றேன் மைக்கில் பேசுறதுனால. இதே உங்க வீட்டு பிள்ளைங்க என்ன சொல்லும், நீ எனக்கு என்ன செஞ்சு அப்படின்னு அதுக்கடுத்து என்னென்ன வசனம் இருக்க எல்லாம் செய்யும். ஏய்யா
உனக்காக ரெண்டு ஆட்டை விற்றேன், ஒரு வயக்காட்டை விற்றேன், அதுக்கு பிறந்தானில் உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன், ஏமா உனக்கு நகை எப்படிமா போட்டேன், அதை விற்று இதை விற்று நான் கஞ்சி குடிச்சும் குடிக்காமலும் கால் வயிற்றுக்கும் அரை வயிற்றுக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. அந்த பையன் என்ன சொல்ல போகிறான், நீ எனக்கு என்ன பண்ண சும்மா பேசாத, சொல்லுவானா சொல்ல மாட்டானா, சொல்லுதுவளா இல்லையா, என்ன பெருசாக கொடுத்துட்டேன் முடிச்சு கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லுதா சொல்லலையா, ஏமா பக்கத்து வீட்டில் நடக்கா இல்லையாம்மா, அப்புறம் நீங்கள் ஆமான்னு சொன்னா தானே நான் அடுத்த பாயிண்ட் சொல்ல முடியும், நீங்கள் வர இல்லைன்ட்டாங்க நான் அப்படியான்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டு மாற்றிலாம் சொல்லணும். அப்போ என்ன கொடுக்கணும், ஞானப்பால் உள்ளார்ந்த ஒளி, உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு சொட்டு ரசம், இறை ரசம், இறை வித்து ஒரே ஒரு துளி கொடுத்தா கூட பத்து கட்டளை சொல்லுகிறது, உன் தாய் தந்தையை மதித்து நட, அவன் உன்னை மதிச்சுன்னுப்பான். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே, எங்கு போனாலும் எதுக்கும் ஆசைப்பட மாட்டான், ஓட்ட வந்து நிற்பான், எங்கு சென்றாலும் இறை ஞானம் இறை வெளிச்சம் உள்ளே இருப்பதால் அந்த பையனின் அந்த குழந்தையின் கால் தீமையின் பக்கம் போகாது, நன்மையின் பக்கம் போகிற குழந்தை ஆண்டவரின் பிள்ளை. உங்களுக்கு சாகும் முறை மட்டுமல்ல, செத்த பிறகு மட்டுமல்ல, 500 ஆண்டுகள் ஆனாலும் இன்னைக்கு நம்ம கை தட்டினோமா அந்த அம்மாவுக்கு, ஞானபிரகாசியாருடைய அம்மாவுக்கு கை தட்டினமா இல்லையா, தட்டினமா தட்டலையா, எப்படி தட்டினோம், இன்னொரு தடவை 500 வருஷம் கழிச்சும் அந்த அம்மா கைத்தட்டு வாங்கிடுதுல, போதும் அந்த அம்மா வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவருக்கு அந்த அம்மா ஊட்டிய ஞானப்பாலுக்கும் இந்தா இன்னைக்கு நம்மளே ஆசீர்வாதம் கொடுத்துட்டோமே, இன்னைக்கு நம்மளே சந்தோஷமா கை தட்டிட்டோமே, விண்ணகத்திலிருந்து அந்த அம்மா சந்தோஷப்படுமா சந்தோஷப்படாதா, அதனால அந்த அம்மாட்ட ஞானபிரகாசியாருடைய அம்மாட்ட ஜெபிங்க, என் பிள்ளைக்கும் உன் பிள்ளைய மாதிரி கூறுத்தா, என் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளை மாதிரி ஆசீர்வாதமான எண்ணத்தை தாங்க, என் பிள்ளைகளையும் ஒன்றே மாதிரி பிள்ளை வளர்க்குறதுக்கு எனக்கு முதல்ல ஞானத்தையும் ஆசிரியர் அருளையும் தாங்கன்னு ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, ஆமென். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ரொம்ப அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை தியானித்திருக்கிறோம். நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனுடைய பாதத்திலே சொல்லி இப்போது எல்லோரும் அருள் பெற ஜெபிப்போம். அன்பிலும் கட்டி எழுப்ப இறையருள் நிறைவாக தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை ஏற்றருள்வாய் இறைவா, அருள் மழை பொழிந்திடுவாய். அரசருக்கெல்லாம் அரசரான எம் இறைவா, என் இந்திய நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் அனைவரையும் உன் பாதத்தடைகிறோம். இவர்கள் மக்களின் வாழ்க்கை தர உயரவும் இம்மண்ணில் நிலவவும் சமூக பாகுபாடுகளை களைந்து சமத்துவ சமுதாயம் படைத்திடவும் உமக்கு ஏற்ற ஆட்சி இம்மண்ணில் மலர்த்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை ஏற்றருள்வார் இறைவா, மழை மழை பொழிந்திடுவார். அருள் பெரும் ஜோதியே என் இறைவா, இன்று பல்வேறு வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் ஏக்கங்களோடும் உம்மை தேடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உன் பாதம் தருகின்றோம். அவளோடு வந்திருக்கின்ற அனைவரும் நிரந்தர இறை ஆசி பெற்று இல்லம் சொல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏற்றருள்வார் இறைவா, அருள் மழை பொழிந்திடுவார். அன்பு தெய்வமே எம் இறைவா, எம் புனிதரின் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் புனிதர் ஞான பிரகாசரை போன்று இவ்வுலக செல்வங்களை துறந்து வாழவும் அவரின் மதிப்பீடுகள் எங்கள் குடும்பத்தில் நிறைந்த நிறைந்த காண இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை ஏற்றருள்
இறைவா அருள் மழை பொழிந்திடுவா. நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாய் ஜபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமீன். பின்பற்றி நாங்கள் எப்போதும் திருமண ஆணை அணிந்தவர்களாய் விண்ணக விருந்தில் பங்கு கொள்ள செய்தருளும். இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நிறை வாழ்வை பெற்றுக் கொள்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஞானபிரகாசருடைய விழாவில் உமது திரு அவையை மகிழ்ந்திருக்க செய்தீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நிறையின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கிறீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறீர். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது. தூயவர் 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 தூயவர்
செய்தியே இறைவா. நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோம் வேண்டுகிறான். எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டுதம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியமே கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை வரும் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஒத்திரும்பு நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவூர்ந்தலும் எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறை மாவட்ட ஆயர் அந்தோலிசாமி, எங்களுடைய பங்கு தந்தை, எங்களுக்கு தெரிந்த அனைத்து குருக்கள், இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் சிறப்பாக ஆசீர்வதித்தலும். இந்த திருவிழா நாட்களிலே நாங்கள் ஒரே குடும்பமாக அன்போடு மகிழ்ச்சியோடு எங்களுடைய பாதுகாவலர் நின்று விளத்தோடு இறைவனுக்கு நன்றி செலுத்தி மகிமைப்படுத்தி இந்த வேளையிலே நாங்கள் உடலும் உள்ளமும் நிறைவாக பெற்று மகிழ்ந்திருக்க எங்கள் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தல். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா புகழும் ஆட்சி என்னை நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாபம் போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மே இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும்.
காணும் வானம் அதில் தோன்றும் மேகம், அதில் தோன்றும் மேகம் இடம் காலம் மாறும். இதம் காணும் வானம் நிறையான போதும் அதில் தோன்றும் மேகம் இடம் காலம் மாறும். மாற்றங்களை ஒன்பதாவது திருவிழா வாசிக்கிறார்.
பாரதர்களே, அனைவருக்கும் நன்றி கூற எனக்கு நாளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நான் தெரியலை. ஏன்னா நான் பூசைக்கு போயிட்டு ஒருவேளை இங்கே பூசை முடிகிறதுக்கு முன்னால் என்னால் வர முடியுமா என்னான்னு எனக்கு தெரியலை. அதனால் நான் இப்போயே நன்றியை கூறிக்கொள்ள விளைகிறேன். பாரதர்களே, இந்த 10 நாள் திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற நமக்கு எல்லா விதத்திலையுமே உதவியாக இருந்தது இறைவனுடைய அருள் வரம். அதனால் கடவுளுக்கு முதல்ல நாம் நன்றியை சொல்லுவோம். அதற்கு அடுத்ததாக இந்த திருவிழா அருமையாக நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்போய் கொடுத்து திட்டமிட்டு என்னை வந்து ஒரு மாதத்துக்கு முன்பாகவே என்னை வந்து பார்த்து இதை திட்டமிட்டவர் நம்முடைய ஊரினுடைய நாட்டாமை மற்றும் அவரோடு ஒரு அவருக்கு உதவி செய்கின்ற மற்ற அனைவருக்கும் நம் அனைவரும் கரவல் எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். உண்மையிலேயே இந்த 10 நாள் திருப்பலியையும் இந்த விழாவையும் சீரும் சிறப்புமாக திட்டமிட்டு அருமையாக நடத்தியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பங்கு தந்தையாகிய என்னுடைய சார்பாகவும் அனைத்து சலேசர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த 10 நாள் திருப்பலிக்கும் உதவியாக இருந்த உபதேசியார் சிங்கராயர் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த 10 நாள் முழுவதுமாக ஆலய பராமரிப்பை செய்த அனைவருக்குமே நிறைய பேர் கண்டிப்பாக இந்த ஆலயத்தை சுத்தம் செய்திருப்பீர்கள், இந்த ஆலய அந்த அலங்காரங்களுக்கு உதவி செய்திருப்பீர்கள். எனவே அனைவருக்குமே இந்த பீடம் தயார் செய்தது, இந்த பூ அலங்காரங்கள் எல்லாம் செய்தது அனைவருக்குமே என்னுடைய சார்பாகவும் சலீஷர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடற் குழுவினர் அவரோடு சேர்ந்து 2-3 பிரதர்ஸ் நமக்கு உதவி செய்வதற்காக பாடல் இசைப்பதற்காகவும் பாடல் பாடுவதற்காகவும் வந்திருந்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பீட சீரார்கள் 2-3 நாட்களுக்கு முன் அந்த திருவிழாவுக்காக புதிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பீட சீரார்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியை சிறப்பாக அவர்கள் உதவி புரிந்தார்கள், திருப்பலிக்கு உதவி புரிந்தார்கள். எனவே அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அப்புறமாக இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்குமே ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி அமர்ந்து எல்லா பிரசங்கத்தையும் கேட்டு ஒரு சில பேர்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஏன்னா முடிச்சதுக்கப்புறம் அதிலிருந்து கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால எல்லாமே நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்க. எனவே உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நீங்கள் அழகாக அமர்ந்து கேட்கவில்லை என்றால் இங்கே பிரசங்கம் சொல்கிற சாமியாருக்கு வேலை இல்லை. அதனால் அழகாக அருமையாக கவனித்து நோட்ஸ் எடுத்து உண்மையிலேயே இந்த திருவிழா ஒரு மாற்றத்தின் திருவிழாவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே உங்கள் அனைவருக்குமே நன்றியை உரித்தாக்கி கொள்ளுகின்றேன். எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளுமே 10 நாட்களுமே வந்த சகோதரர்களுக்கும் சரி தந்தையர்களுக்கும் சரி பாட இசைக்க வந்த அனைவருக்கும் சரி உணவு அளித்து உபசரித்த ராசாத்தி அவங்களுடைய குடும்பத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேற யாருக்காவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் மன்னித்துக்கொள்ள எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஜபமாலை ஜபித்த அம்மா ஒவ்வொரு நாளுமே முன்னாலேயே வந்து ஜபமாலை ஜபித்து நம்ம எல்லாருமே தயார் செய்த பூசை தொடங்க போகுதுன்னு ஜபமாலை தொடங்கினாதான் பூசை ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியும். ஜெபமாலை முடிக்கிறதுக்கப்புறம் ஒரு சில பேர் ஜெபமாலை முடிகிறதுக்காக காத்து கொண்டிருப்பீர்கள். எனவே நம்மை திருப்பலிக்கு வர வைத்த அந்த அம்மாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒலி ஒளி அமைத்து கொடுத்த சகோதரர் அவர்களுக்கும் நன்றியை நம் அனைவரின் சார்பாக கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அப்புறமா இன்னைக்கு தேர்
அலங்காரம் செய்திருப்பீர்கள். அந்த தேர் அலங்காரம் செய்த ஒவ்வொருவருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக உக்கரங்கோட்டையிலிருந்து நமக்கு அந்த தேரை இழுத்து செல்வதற்கான அந்த வாகனத்தை நமக்கு அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்கள் ஊரின் சார்பாகவும் நாட்டமை சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக பல ஊர்களிலிருந்து திருவிழாவை காண்பதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்று பல ஊர்களிலிருந்து நாட்டாமைகள் மற்றும் இறைமக்கள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்குமே இந்த ஊரின் நாட்டாமை மற்றும் இறைமக்களாகிய உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். வேற யாராவது விட்டுருக்கிறேன்னா விட்டா நாளைக்கு நன்றி சொல்லிக்கிறலாம். உங்கள் அனைவருக்குமே கோடான கோடி நன்றிகள். திருவிழா சீரும் சிறப்புமாக, அதுபோல தேரு, இன்னும் திருப்பலி முடிந்ததுக்கு அப்புறமாக நம்ம உணவருந்தி வந்ததுக்கு அப்புறமாக தேர்பவனி நடைபெறும். அதிலுமே எல்லாருமே கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஞானபிரகாசியாருடைய ஆசீர்வாதம் நம் ஊரையும் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக தொடர்ந்து நாம் ஜபிப்போம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை சிலுவை அடிகளார் அவர்கள் கடந்த நாட்களிலே என்னை தொடர்பு கொண்ட பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் நம்முடைய ஆலயத்திலே இந்த கபியிலே குறிப்பாக நாம் சில நற்செய்தி கூட்டங்கள் நடத்தி அதிலே விழா கொண்டாடுகிற பொழுது நீங்கள் ஜெபித்த விதம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் பாடுவதாக இருக்கட்டும், இணைந்து ஜெபிப்பதாக இருக்கட்டும், அந்த விவிலிய வார்த்தைகளை உள்வாங்குவதாக இருக்கட்டும், காவலாக்குறிச்சி இறைமக்கள் சிறந்திருந்தீர்கள். ஆகவே இந்த ஆலயத்திலும் ஒரு திருப்பலி நிறைவேற்றுதல் என்பது எனக்கும் தனிப்பட்ட விதத்திலே என்னுடைய ஆன்மீகத்திற்கு அது இன்னும் பலம் சேர்க்கும் என்கின்ற அடிப்படையிலே தந்தையிடம் மகிழ்ச்சியான முறையிலே ஒத்துக்கொண்டேன். எனவே திருவிழாவை ரொம்ப அழகுற சிறப்புற நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதை உங்கள் பங்கு தந்தை உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே பங்கு தந்தை அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ரொம்ப எளிமையான ஒரு தந்தை, பாசத்தோடு உறவு கொள்கிறவர், ரொம்ப வெள்ளைந்தியாக தன் மனதில் பட்டதை இயல்பாக பேசுகிற ஒரு குணம் கொண்ட தந்தை நமக்கு நம்மோடு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, செவ்வாய்க்கிழமை நான் உங்களை பெரும்பாலும் அங்கே பார்க்கிறேன். ஆகவே நானும் பூசைக்கு வந்தேன் என்பதை விட திருவிழாவிலே கலந்து கொள்வதற்காக உறவாக வந்தேன் என்று தான் நினைத்து கொண்டேன். அதனால் நீங்கள் இன்று நாளையின் திருவிழா கொண்டாடி முடித்துவிட்டு வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் 4 மணி வரை நமக்கு நற்செய்தி கூட்டமானது திட்டமிடப்பட்டுள்ளது. மே மாதம் 3 நாட்கள் நற்செய்தி கூட்டம் திட்டமிட்டோம். குமிளியிலிருந்து நமக்கு வந்திருந்தார்கள், ரொம்ப சிறப்பாக அதை செய்து தந்தார்கள். நிறைய பேர் அதில் கலந்து கொண்டோம். எனவே ஆங்கில மாதத்தின் கடைசி செவ்வாய் தோறும், தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் அல்ல, ஆங்கில மாதத்தின் கடைசி செவ்வாய் தோறும் 10 மணி முதல் 4 மணி வரை எப்படி அந்த 3 நாள் நடத்தினோமோ அதுபோல் மற்ற செவ்வாய்க்கிழமெல்லாம் 11:30 தொடங்கி 2 மணிக்கு முடிஞ்சிடும். இது 10 மணிக்கு தொடங்கி 4 மணிக்கு தான் முடியும். மதியம் 1 மணி நேரம் உணவு இடைவேளை கொடுக்கப்படும். இது உபவாச ஜெபம் அல்ல, மாறாக நற்செய்தி விடுதலையினுடைய பெரும் விழா. எனவே நீண்ட நாள் கோளாறுகள் அல்லது குடும்பத்திலே சண்டை பகை அல்லது அமைதி இல்லை சமாதானம் இல்லை அல்லது நீண்ட நாள் நோய் கடன் பிரச்சனைகள் என்று நீண்ட நாள் கட்டுகளோடு இருக்கிறவர்கள் விடுதலை அடைவதற்கான ஒரு விழா. எனவே விண்ணப்பங்கள் எழுதி ஜெபிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த நாளை செவ்வாய்க்கிழமை, நாளை இந்த வாரத்தில் வருகிற செவ்வாய்க்கிழமைக்கு ஏற்கனவே விண்ணப்பம் அனுப்பியிருக்கிறோம், ஜெபிக்கிறார்கள். எனவே அடுத்தடுத்த அந்த ஆங்கில மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுடைய விண்ணப்பங்கள் ஜெபிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் வாருங்கள் அல்லது வருகிறவர்களிடம் எழுதி கொடுத்து அனுப்புங்கள். நாம் நிச்சயமாக உங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்துவார். எனவே மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் ஆன்மாவிலே ஆனந்தம் இல்லை என்றால், மனதிலே நிம்மதி இல்லை என்றால் ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனப்படாதுன்னு நான் சொல்லலை, ஏசுநாதர் சொன்னார். தெரிதனா வசனம், இயேசுநாதர் வசனம். அதை இந்த தூய நம்முடைய ஞானபிரகாசியார் அலாசிஸ் கொன்சாகா அவர்களுடைய அன்னை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்தார். ரொம்ப அருமையான காரியம். எனவே உங்களோடு இணைந்து 2 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அலாசிஸ் கொன்சாகா என்கிற ஞானபிரகாசியாரை பற்றி ஒரு 4 நாட்கள் ஆழமாக தியானிப்பதற்கு நீங்கள் உதவி செய்தீர்கள். உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் திரும்ப நான் தியானம் பண்ணேன், இல்லைனா நான் எதுக்கு தியானம் பண்ண போகிறேன். ஆகவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த நன்றிகளையும் திருவிழா வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, வானதூதர்களின் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கிறோம். புனித ஞான பிரகாசியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு என்று நன்றி உள்ளவர்களாய் விளங்குவோமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள், பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.